unless such performance is dispensed with or excused under the provisions of this act or of any other law. Here, the contract உடைய தரப்பினர்கள் அவங்க வந்து they must either perform or offer to perform. சொன்னபடி செய்யணும் இல்லாட்டி செய்கிறேன்னு சொல்லணும். அப்படி அவங்க சொன்ன ப்ராமிஸ இது வந்து இவங்க செய்யணும் இல்லாட்டி செய்கிறேன்னு சொல்லணும். அப்படி சொல்றது வந்து இட் இஸ் தி ஆப்ளிகேஷன், அவங்களுடைய கடப்பாடு. அன்லஸ் such performance is dispensed with or excused. அன்லஸ் அதாவது அந்த அவங்க செய்ய வேண்டிய கடப்பாடுகளை வேணாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சட்டத்தால் டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை எக்ஸ்கியூஸ் பண்ணியிருந்தாலோ அது எந்ததுன்னா இரண்டு இதை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அண்டர் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட், இந்த ஆக்டில் சொல்லப்பட்டதுபடி உள்ள விவரங்களில் டிஸ்மிஸ் பண்ணியிருந்தா எக்ஸ்கியூஸ் பண்ணியிருந்தா பார்ட்டிஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண தேவையில்லை, அவங்களுடைய ஆப்ளிகேஷன் கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷனை பெர்ஃபார்ம் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி மற்ற வேற ஏதாவது ஒரு சட்டங்களில் இந்த கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ளிகேஷன் ஆஃப் தி பார்ட்டி ஆஃப் தி பார்ட்டிஸ் ரிகார்டிங் தி கான்ட்ராக்ட் இஸ் எக்ஸ்கியூஸ்ட் ஆர் டிஸ்பென்ஸ்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதில் மெயினானது என்னென்னா dispensed with or excused under the provisions of this act. Sir, slide screen sharing போயிடுச்சு. போறீங்க போட்டலாம். இப்போ இந்த dispensed with or excused under the provisions of this act அப்படின்றது இந்த நம்மளுடைய கான்ட்ராக்ட் ஆக்ட்லேயே சொல்லப்பட்டுள்ள ப்ரொவிஷன்ஸ் நடைமுறைகளில் இந்த பிரிவுகளில் ஏதாவது ஒரு கான்ட்ராக்டை வந்து இந்த கான்ட்ராக்டை செய்ய தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து எக்ஸ்கியூஸ்னு சொல்லி தான் இது செக்ஷன் 37. இதுல நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாமா சார்? அந்த இதுல 7 சர்க்கம்ஸ்டன்சஸ், இந்த ஆக்ட்ல கான்ட்ராக்ட் ஆக்ட்ல 7 சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கு. அந்த 7 சர்க்கம்ஸ்டன்சஸ்ல இந்த ஆக்ட்ல சொல்லியிருக்கிறதுபடி ஏதாவது பார் இருந்தா அந்த கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷனை செய்ய தேவையில்லை. அந்த 7 சர்க்கம்ஸ்டன்சஸ் என்னன்னா செக்ஷன் 32-36, செக்ஷன் 39, செக்ஷன் 54, செக்ஷன் 62, செக்ஷன் 63, செக்ஷன் 64 அண்ட் செக்ஷன் 67. தீஸ் ஆர் ஆல் தி 7 சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்டர் விச் தி கான்ட்ராக்ட் ஆக்ட் டிஸ்பென்ஸ் வித் ஆர் எக்ஸ்க்ளூஸ் தி ஆப்ளிகேஷன் ஆஃப் தி பார்ட்டிஸ் டு பெர்ஃபார்ம் தி கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இந்த செக்ஷன் 32-36 அப்படின்னா இட் இஸ் ரிகார்டிங் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட். நம்ம அந்த கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றத நம்ம செக்ஷன் 31-36 நம்ம சாப்டர் 3rd பார்த்தோம். 3rd சாப்டர்ல நம்ம அந்த கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்டை பொறுத்தவரையில் பார்த்தோம். அது நம்ம அந்த அன்னைக்கு தேதியில் நம்ம கடைசியில் ரொம்ப கொஞ்சம் வேகமாக போயிட்டுனால அதை சரியாக நம்ம கவர் பண்ணலை. அது இருந்தாலும் நம்ம அது இது ஒரு ஸ்லைடு போட்டிருக்கேன், அதை நம்ம கொஞ்சம் அதை சேர்த்து பார்க்குறத பார்த்துடலாம். அதே மாதிரி இது செக்ஷன் 39 வந்து ரெஃப்யூசல் ஆஃப் எ பார்ட்டி டு பெர்ஃபார்ம் ப்ராமிஸ் ஓன்லி. ஒரு பார்ட்டி டு தி கான்ட்ராக்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிற சர்க்கம்ஸ்டன்ஸில் இது டிஸ்மிஸ் ஆகும், ஆப்ளிகேஷனை பெர்ஃபார்ம் பண்ண தேவையில்லைன்னு. அதே மாதிரி அடுத்த செக்ஷன் 54 வந்து டிஃபால்ட் இன் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். இந்த ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸை செய்கிறதுல ஏதாவது ஒரு டிஃபால்ட் இருக்கு அப்படின்னா. அடுத்த செக்ஷன் 62 நொவேஷன் ரெசிஷன் ஆல்ட்ரேஷன், ஏதாவது இந்த கான்ட்ராக்சுவல் இதில் ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷனோ இல்லை சப்ஸ்டிடியூஷனோ இல்லை வேற ஏதாவது கேன்சலேஷனோ இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் டிஸ்பென்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் 64 ரெசிஷன் ஆஃப் வாய்டபிள் கான்ட்ராக்ட். வாய்டபிள் கான்ட்ராக்டை பொறுத்தவரையில் கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன்ஸ் வந்து ஏதோ வித்ட்ரா ஆகுது அப்படி ஏதோ கேன்சல் பண்ணுறாங்க ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்லையும் இது டிஸ்பென்ஸ் ஆகுது. அடுத்து லாஸ்ட் 7th சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து செக்ஷன் 67
neglect or refusal of promisee to afford reasonable facilities for performance. யாரோ ஒரு ஆள் நெக்லெக்ட் பண்றாங்களோ இல்ல ரெஃப்யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸ்லயே இது டிஸ்பென்ஸ் ஆகுது. இதை நம்ம பின்னாடி வர்றப்ப அந்தந்த செக்ஷன்ஸ் வர்றப்ப நம்ம அதோட சேர்த்து பார்த்துடலாம். மற்ற அந்த சப் சாப்டர்ஸோடையும் மற்ற தி அலைட் ப்ரொவிஷன்ஸோடையும் சேர்த்து பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். இந்த செக்ஷன் 37 வந்து ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன். இந்த ஆக்டில் சொல்லப்பட்டுள்ள நடைமுறைகளின்படி ஆப்ளிகேஷன் வந்து டிஸ்பென்ஸ் ஆகுதுன்னா இந்த 7 சர்க்கம்ஸ்டன்சஸ்ல நம்மளுக்கு இருக்கு. ஆர் எனி அதர் லா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தோம் செக்ஷன் 37ல. அந்த ஆர் எனி அதர் லா அப்படின்றது என்னன்னா வேற ஏதாவது ஒரு சட்டத்தின்படி அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டை பொறுத்தவரையில் இவங்க யாருக்கோ ஒரு தரப்பினர் வந்து செய்ய தேவையில்லை, அந்த ஆப்ளிகேஷன் வந்து ரத்து ஆயிடுது அப்படின்றது எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆக்ட், ப்ராவின்சியல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆக்ட் 1909, அதுல வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட்னு ஒரு ஆளை டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா ஹி இஸ் டீம்டு டு பி எ சிவிலி டெட் பர்சன், ஹி கேனாட் என்டர் இன்டு எ கான்ட்ராக்ட். இவர் வந்து கான்ட்ராக்ட்ல செக்ஷன் 11ல சொல்லியிருக்கிறதுல இன்காம்பிடன்சி வந்து அவருக்கு வந்துடும். அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஃப்ரம் ஹிஸ் லயபிலிட்டி. இப்போ அவர் வந்து அந்த கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷனை செய்ய தேவையில்லை அந்த இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு வர்றப்ப. அதே மாதிரி இன்னொரு சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டெனன்சி ரைட்டை பொறுத்தவரையில் அவருடைய ரைட்டு வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், டிபி ஆக்டில் சொல்லியிருக்கிறபடி இந்த லீஸ் ஹோல்ட் ரைட்டு இந்த மாதிரி இதில் ஏதோ அவருடைய டெனன்சி ஏதோ டெர்மினேட் ஆகுதுன்னு சொன்னால் அந்த ஆக்டில் சொல்ல எனி அதர்லா அந்த சட்டத்தில் சொன்னதன்படி இவருடைய ஆப்ளிகேஷன் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிருது இல்லாட்டி எக்ஸ்கியூஸ் ஆயிருது அப்படின்னு செக்ஷன் 37ல இருக்கு. சார் நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாமா? இது வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து சாப்டர் 3-3 பொறுத்து. சாப்டர் 3ல நம்மளுக்கு வந்து கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னா பார்த்தோம், அதை நான் திரும்ப சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதை லைட்டாக அந்த சுருக்கமாக ஹிண்ட் போட்டு வச்சுருக்கேன். கண்டிஷன் கான்ட்ராக்ட் அப்படின்னா நம்ம பார்த்தோம், இது வந்து ஆன் ஹேப்பனிங் ஆஃப் சர்டன் ஈவெண்ட், ஆன் சர்டன் கண்டிஜென்சி, ஏதோ ஒரு சம்பவம் ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்தில் ஏற்படுற கான்ட்ராக்ட் தான் கண்டிஷன் கான்ட்ராக்ட். அதுதான் செக்ஷன் 31ல சொல்கிறாங்க. இதுல என்போர்ஸ்மெண்ட் பொறுத்தவரையில செக்ஷன் 32-36 சொல்றாங்க. அதுல ஆன் அன் ஈவெண்ட் ஹேப்பனிங் இஸ் ஹேப்பன் அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் வந்து நடந்தா அது என்போர்சபிள் அப்படின்னு சொல்லி வர்றது செக்ஷன் 32. இப்ப நடக்க ஆன் அன் ஈவெண்ட் நாட் ஹேப்பனிங், இது நடக்காம இருந்தா அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஒரு கிளாஸ் இருந்ததுன்னு சொன்னா அது எப்ப என்போர்ஸ் பண்ண முடியும்னு சொன்னா தென் இட் பிகம்ஸ் இம்பாசிபிள். அது இம்பாசிபிளாக ஆகுது அப்படின்னு சொன்னா தான் அதை வந்து நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியுன்றதுதான் அந்த செக்ஷன் 33. டீம்டு இம்பாசிபிள், அதுக்கு இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃபியூச்சர் கான்டாக்ட் ஆஃப் லிவிங் பர்சன் செக்ஷன் 34. அதுதான் நம்ம அன்னைக்கு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம், ஏ வந்து பி, ஏவும் பிவும் ஒரு ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. அது என்னென்னு போடுறாங்கன்னா பி வந்து சியை திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட். அந்த இதில் அந்த சி வந்து ஏற்கனவே ஒரு ஆளை கல்யாணம் முடிச்சுறாங்க. இதில் சம் கன்சிடரேஷன் வாஸ் அக்ரீட், ஒரு அமௌண்ட் நான் கொடுத்துட்றேன், பி வந்து சியை திருமணம் பண்ணால் ஏ வந்து பிக்கு ஒரு அமௌண்ட் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டு. இவர் சி வந்து வேற ஒரு ஆளை கல்யாணம் முடிச்சுறாங்க. அப்போ வந்து இட் ஹஸ் பிகம் இம்பாசிபிள். அப்ப ஏன்னா பி வந்து சி திருமணம் முடிக்க முடியாது. ஆனா சி வந்து டி இறந்ததுக்கு அப்புறம் சி வந்து திரும்ப பி மேரேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி நடக்கிறப்ப இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃபியூச்சர் கான்டக்ட் ஆஃப் எ லிவிங் பர்சன், உயிரோட இருக்கும் நபர் வந்து அவருடைய நடத்தையில ஏதோ ஒரு செயல் வந்து நடக்காதுன்னு நினைச்சிருந்த செயல் வந்து நடக்கும் அப்படி அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வர்றது செக்ஷன் 34. அப்புறம் செக்ஷன் 35 வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி
இந்த அதுல ரெண்டு பார்ட்டா சொல்றாங்க. ஈவெண்ட் ஹேப்பனிங், ஆன் அன் ஈவெண்ட் ஹேப்பனிங் சொன்னா எப்படி, ஆன் அன் ஈவெண்ட் நாட் ஹேப்பனிங் சொன்னா எப்படி, இந்த ரெண்டு சர்க்கம்ஸ்டன்சஸ் அது எப்படின்னா வித்இன் அ ஃபிக்ஸட் டைம், ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த இதுக்குள்ள இது நடந்தால் என்ன, இது நடக்காட்டி என்ன, அந்த மாதிரியான கண்டிஜென்ட்ல வர்றதை என்போர்ஸ் பண்றத பொறுத்துதான் அந்த செக்ஷன் 35. அப்புறம் செக்ஷன் 36 இம்பாசிபிள் ஈவெண்ட்ஸை பொறுத்தவரையில தி கான்ட்ராக்ட் இஸ் வாய்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த இம்பாசிபிள் ஈவெண்ட்டுக்கு நான் ஒரு போன செஷன்ல நிறைய நான் சரியான ஒரு உதாரணங்கள்லாம் சொல்லல. இந்த செக்ஷன் 36 வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட்டை பொறுத்தவரையில நம்ம ஒரு முடியாத காரியத்தை பொறுத்தவரையில ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா தட் இஸ் வாய்ட் அப்படின்றதான் செக்ஷன் 36. ஒரு உதாரணத்துக்கு ஏவும் பியும் சேர்ந்து கடல் மண்ணில் நான் வந்து கயிறு செய்கிறேன் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்கன்னா மணலில் கயிறு செய்ய முடியாது. அப்போ இட் இஸ் அன் இம்பாசிபிள் ஈவெண்ட்டு, அதனால தட் கான்ட்ராக்ட் இஸ் வாய்ட் அப்படின்றது அந்த அந்த மாதிரியான கண்டிஜென்சி அந்த செக்ஷன் 36. நெக்ஸ்ட் ஸ்லைடு போயிடலாமா. இது இது வந்து அந்த செக்ஷன் 37க்குள்ள சொல்லியிருக்கிறதுல ஒரு பகுதி. இப்போ செக்ஷன் 38க்கு போயிடலாம் நம்ம. செக்ஷன் 38 வந்து அந்த கான்ட்ராக்ட் விச் மஸ்ட் பி பெர்ஃபார்ம்டு, அதுதான் செக்ஷன் 37ல இருந்து நம்ம பார்க்குறோம். 37 to 39 இருக்கு. செக்ஷன் 38 வந்து எஃபெக்ட் ஆஃப் ரெஃப்யூசல் டு அக்செப்ட் ஆஃபர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். அப்போ வென் ஏ ப்ராமிசி ரெஃப்யூசஸ் டு அக்செப்ட் தி ஆஃபர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், அதில் ப்ராமிசின்னு இருக்கு, ப்ராமிசி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள்னு இருக்கு, அது வந்து ப்ராமிசார்னு வரணும், ப்ராமிசார் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். அதை நான் கரெக்ட் பண்ணி அதை செப்பரேட் பண்ண சொல்றேன். செக்ஷன் 38ல சொல்றது வென் தி ப்ராமிசி ரெஃப்யூசஸ் டு அக்செப்ட் ஆஃபர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒரு ப்ராமிசி ப்ராமிசி ப்ராமிசா நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம் செக்ஷன் 2B. எப்போ வந்து அந்த ப்ராமிசி அந்த அக்செப்ட் பண்றவர் வந்து அந்த ஆஃபர் நான் பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, அதை இவர் ரெஃப்யூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த ப்ராமிசார் வந்து ஆஃபர் பண்ணவர் வந்து இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றதான் செக்ஷன் 38. இந்த ஆஃபர் டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத நம்ம அதை நம்ம அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து இந்த செக்ஷன் நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். செக்ஷன் நம்ம ஏற்கனவே நம்ம முதல் பார்த்தது வந்து ஆஃபர் அக்செப்டன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதில் ஆஃபர் டு பெர்ஃபார்மன்ஸ், இப்போ நம்ம ஒரு கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆஃபர் தான் அந்த இதில் சொல்லியிருக்க ஆஃபர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிசி சொல்கிறாருன்னா அது வந்து இப்போ ப்ராமிசார் சொல்கிறாரு, ப்ராமிசார் தான் ஆஃபர் ஆஃபர் பண்ணுறாரு, அதை வந்து ப்ராமிசி வந்து வேணாம்னு சொல்கிறாங்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ப்ராமிசி வந்து ஹி இஸ் நாட் ப்ராமிசார் வந்து ரெஸ்பான்சிபிள் இல்லைன்றதான் செக்ஷன் 38. இந்த ஆஃபர் எப்படி இருக்கணுன்றத அதிலேயே சொல்றாங்க நம்ம அந்த செக்ஷன்லயே, சச் ஆஃபர் மஸ்ட் பி அன்கண்டிஷனல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் ஆஃபர் நான் வந்து அந்த என்னுடைய ஆப்ளிகேஷனை வந்து நான் பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு ஒரு ப்ராமிசார் சொல்றாரு அப்படின்னா தட் மஸ்ட் பி அன்கண்டிஷனல். அதுக்கடுத்து செகண்ட் வந்து இட் மஸ்ட் பி மேட் அட் ஏ ப்ராப்பர் டைம் அண்ட் பிளேஸ் அண்ட் தி சர்க்கம்ஸ்டன்சஸ், இது செகண்ட். செகண்ட்ல இந்த ரெண்டு இது சொல்றாங்க, ப்ராமிசி மஸ்ட் ஹேவ் ஏ ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் அசர்டைனிங் தட் ஹி இஸ் ஏபிள் டு டூ தி ஹோல். இது என்னன்னா இப்ப ஒரு செயலை செய்யறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை வந்து இந்த ப்ராமிசி இவங்க நான் வந்து நான் கொடுக்குறேன் ஆஃபர் பண்ணுறாங்க அதை வந்து அசர்டைன் பண்ணுறதுக்குடைய பொறுப்பு வந்து ப்ராமிசருக்கு இருக்கு, அவருக்கு ரைட் இருக்கு அசர்டைன் பண்ணுறதுக்கு. இது அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் தானா இல்லை அந்த மாதிரியான பொருள் தானா, இதை நம்ம சொன்ன வேலை தான் செஞ்சுருக்காரா அப்படின்றது. அதுக்கு அடுத்து இஃப் டெலிவரி ஆஃப் எனிதிங் இஸ் தி சப்ஜெக்ட் மேட்டர், இப்போ வேற ஏதோ ஒரு டெலிவரி ஆஃப் ஒரு பொருளை வந்து இருக்குன்னு சொன்னா அது வந்து ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் சீயிங் தி திங், அந்த பொருளை பாக்குறதுக்கு முதல் வந்து அசர்டைன் பண்ணணும் இது அது சொன்ன மாதிரியான வேலையே பண்ணிருக்காங்களான்னு. அடுத்தது வந்து அதை பாக்குறதுக்கு இது மாதிரியான ஆஃபர் இருக்கு, ஆஃபர் ஆஃப் அக்செப்ட் ஆஃபர் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வந்து
இது மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல மட்டும்தான் செக்ஷன் 38ல வந்து ஹி டஸ் நாட் லூஸ் ஹிஸ் ரைட், இந்த ப்ராமிசார் வந்து டஸ் நாட் லூஸ் ஹிஸ் ரைட்ன்றது. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இல்லஸ்ட்ரேஷன் போட்டிருக்கேன், அதை நம்ம பார்க்கலாம் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா சார்? தனசேகரன் சார், அது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல என்னன்னா, ஏ கான்ட்ராக்ட் வித் பி டு டெலிவர் 10 சேர்ஸ். இப்ப ஏ வந்து பி கூட ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரு, என்னன்னா ஒரு 10 சேர் ஆஃப் செர்டன் டிசைன், ஒரு இந்த இந்த பின்னாடி வந்து ஒரு கூம்பு வர்ற மாதிரியோ இல்ல வேற ஏதோ ஒரு டிசைனோ, அது தேக்கு மரத்துல செய்யறேன் செஞ்சு 1/8/2020 வந்து டெலிவர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஏ வந்து அக்ரி பண்ணிடுறாரு, கான்ட்ராக்ட் போடுறாரு. அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல இவருடைய ஆப்ளிகேஷன் என்னன்னா, ஏ வந்து ஏ மஸ்ட் பிரிங் த சேர்ஸ் டு பி ஆன் 1/8/2020. 1/8/2020 நான் வந்து அந்த சேரை கொண்டு வந்து ஏ வந்து காட்டி எதுக்குன்னா, டு ஹேவ் அ ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. எதுக்கு? டு சாட்டிஸ்ஃபை, ஏற்கனவே நம்ம சொன்னோம், டு சாட்டிஸ்ஃபை டு அசர்டைன் டு சாட்டிஸ்ஃபை ஹிம்செல் அஸ் டு வெதர் தி திங் வாஸ் பெர்ஃபார்ம்டு இன் த மேனர் இன் விச் இட் வாஸ் அக்ரீட். சொன்னது மாதிரி செஞ்சிருக்காங்களா அப்படின்றத பாக்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இப்ப இந்த இந்த இதுல இது அன்கண்டிஷனல். இப்ப ஒரு உதாரணத்துக்கு 10 சேர் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம், இட் மஸ்ட் பி அன்கண்டிஷனல். அதுதான் அன்கண்டிஷனல் எப்படின்னா, இப்ப 10 சேர் இந்த ஒரு டிசைன்ல செய்யணும்னு சொன்னா, நான் 10 சேர் நான் செஞ்சுட்டேன் டெலிவர் பண்றேன் அப்படின்றது, இட் இஸ் அன் அன்கண்டிஷனல் ஆஃபர், அன்கண்டிஷனல் ஆஃபர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். இப்ப நான் அப்படி சொல்லாம, இப்ப எனக்கு ஒரு 8 சேர் மட்டும் ரெடியா இருக்கு, ஒரு 2 சேர் வந்து அப்புறம் தர்றேன் அப்படின்னு சொன்னா, இட் இஸ் நாட் அன் இட் இஸ் நாட் அ இட் இஸ் நாட் அன் அன்கண்டிஷனல் ஆஃபர். அதே மாதிரி தேக்கு மரம் கிடைக்காம போயிடுச்சு, அதனால கூட கைப்பிடி மட்டும் நான் இந்த கை வைக்கிற இடம் மட்டும் பலா மர கட்டையில செஞ்சிருக்கேன், இல்லை வேற ஏதாவது புளிய மர கட்டையில செஞ்சிருக்கேன், தேக்கு கட்டை தேக்கு மரம் கிடைக்கல அப்படின்னு அவர் சொன்னாருன்னா, இது வந்து இட் இஸ் நாட் அன்கண்டிஷனல் ஆஃபர் ஆஃப் பெர்ஃபார்ம். அப்ப இவருக்கு எந்த மாதிரியான ரீசனபிள் ஆஃபர் டு அசர்டைன், இந்த டிசைன்ல இருக்கா, இந்த டிசைன்ல செஞ்சிருக்காங்களா அப்படின்றத அவர் பார்க்கணும். அதே தேக்கு மரத்துல செஞ்சிருக்காரா அப்படின்றத அவர் பாக்குறதுக்கு ஒரு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி 10 சேர் இருக்கா அப்படின்றதையும் ஒரு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், அன்கண்டிஷனலா இருக்கணும். அப்படியான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல மட்டும்தான் இந்த செக்ஷன் 38ல வந்து ஹி டஸ் நாட் லூஸ் ஹிஸ் ரைட் அப்படின்றது நம்ம எடுத்துக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாம் சார். செக்ஷன் 39, எஃபெக்ட் ஆஃப் ரெஃப்யூசல் ஆஃப் பார்ட்டி டு பெர்ஃபார்ம் ப்ராமிஸ் ஹோல்லி. இப்ப when a promise, when a party to a contract has refused to perform or disabled himself from performing, the promisee may put an end to the contract unless he has signified by word or conduct his acquiescence in its continuance. இதுல இந்த இல்லஸ்ட்ரேஷனோட பார்த்தா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பார்ட்டி டு தி கான்ட்ராக்ட் வந்து ஹஸ் ரெஃப்யூஸ்டு டு பெர்ஃபார்ம், செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மறுக்கிறாரு. அப்புறம் இல்லை அவரால் செய்ய முடியாத சர்க்கம்ஸ்டன்ஸ், ஒரு செய்ய முடியாத சூழ்நிலை வருது அப்படின்னா, இந்த ப்ராமிசி என்ன பண்ணலாம்னா, இவர் வந்து அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிடலாம், முடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், இவருடைய ஆக்டினாலேயோ இல்லை எக்ஸ்பிரஸாவோ இம்ப்ளைடாவோ இவர் வந்து அந்த கான்ட்ராக்டை மறுபடியும் கண்டினியூ பண்ணுறதுக்கு செய்யலாம். இந்த இல்லஸ்ட்ரேஷன் என்னென்னா, ஏஎஸ் சிங்கர், இப்போ ஒரு ஏன்ற ஒரு பாடகர், அவர் வந்து பீன்ற ஒரு தியேட்டர் ஓனருக்கு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது அந்த இல்லஸ்ட்ரேஷன் அதிலே இருக்கு. இதில் நான் கொஞ்சம் அந்த ருபீஸ் 10,000 இந்த ஜூலை ஆகஸ்ட் அதெல்லாம் நான் என்னுடைய கன்வீனியன்ஸ்க்காக போட்டுக்கிட்டேன். இப்போ
இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு இது சொல்லணும். இந்த காலேஜ் படிக்கிறப்ப நம்ம நிறைய அந்த மக்க பண்ணுவோம். அதுல இப்ப நம்ம கான்ட்ராக்ட் இந்த மாதிரி இந்த இதுலதான் படிக்கிறப்பதான் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ்ல ஒரு வித்தியாசமா இருக்கும். நம்ம இந்த தமிழ் புத்தகங்கள்ல நம்ம படிக்கிறப்ப ஒரு கொஞ்சம் நகைச்சுவை எடுத்துக்கலாம். இந்த நகைச்சுவையே நம்ம சீனியர் அட்வைகர்ஸ் சொல்லுவாங்க. இப்ப நம்ம படிக்கிறப்ப என்னென்ன படிச்சுட்டு வருவோம்னா, ஏ என்பவன் ஏ என்பவன் ஏ என்பவன், பி என்பவனிடம் பி என்பவனிடம் பி என்பவன். இப்ப இந்த ஏ பி இப்படிதான் நம்மளுக்கு இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட்ல ஃபுல்லா வரும். அதாவது ஏன்ற ஒரு ஆளு பீன்ற ஒரு ஆளோட கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. இது கொஞ்சம் நம்ம காலேஜ் படிக்கிறப்ப கொஞ்சம் நகைச்சுவையா இருக்கும். அதாவது ஏ என்பவன் பி என்பவனிடம் ரூபாய் 1000 ரூபாய் தருவதாக ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தினார் அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அது மாதிரி இப்ப இதுலயும் நம்ம இது இந்த ஏன்னு அந்த ஏ பி இந்த ஒரு ப்ராப்ளம் சொல்றப்ப எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. அது இட் இஸ் நாட் ரிலவன்ட் டு தி டாபிக், பட் லெட் மீ ரிவர்ட் பேக் டு தி இல்லஸ்ட்ரேஷன் ஏன்ற ஒரு பாடகர் வந்து பீன்ற ஒரு தியேட்டர் ஓனருக்கு ஜூலை ஆகஸ்ட் சனி ஞாயிறு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள்ல சனி ஞாயிறு வந்து நான் வந்து பாட்டு பாடுறேன் இல்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சி செய்யறேன், அதுக்கு வந்து ஒரு நாளுக்கு 10,000 ரூபான்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு 3வது வார சமயத்துல அந்த பாடகர் வந்து ஒரு நாள் வரல அப்படின்னு சொன்னா, பி வந்து பிக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு as per section 39. ஒன்னு, he may rescind the contract, he can bring the contract to the end, அந்த கான்ட்ராக்ட முடிவு பண்ணிக்கலாம் முடிச்சுக்கலாம் அப்படி இல்ல. இப்ப அது இது வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ். செகண்ட், இப்ப அந்த ஒரு நாள் வரல, அத வந்து அவருடைய இட் இஸ் நாட் வில்ஃபுல் அப்படின்னு இல்ல அன்பு வில்ஃபுல்லோ ஏதோ ஒண்ணு. ஆனா பி என்ன செய்யறாரு, தியேட்டர் ஓனரு ஆடிட்டோரியம் ஓனர் வந்து மறுநாள் இதை நடத்த அனுமதிக்கிறார். அந்த ப்ரோக்ராமோ அந்த நிகழ்ச்சி பாட்டோ அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்துறதுக்கு அனுமதிச்சாரு அப்படின்னா, இது வந்து சிக்னிஃபைடு ஹிஸ் அக்யூஷன், இவர் வந்து இவருடைய ஒப்புதல் ஒரு இம்ப்ளைடா இவர் வந்து ஒத்துக்கிறார் பை ஹிஸ் ஆக்ட். அடுத்த நாள் இவர் வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ண விட்டுறதுனால ஹி ஹேஸ் ராட்டிஃபைடு ஆர் ஹி ஹேஸ் அக்செப்டட் ஹி ஹேஸ் சிக்னிஃபைடு இந்த சப் சாப்டர் 1 வந்து முடிச்சிட்டோம். இப்ப நம்ம வந்து அடுத்து நம்ம இப்ப அந்த பை ஹூம் த கான்ட்ராக்ட் மஸ்ட் பீ பெர்ஃபார்ம்ட் இந்த செக்ஷன் 42-45 போறதுக்கு முன்னாடி நம்ம அந்த 6th சப் சாப்டரை பார்த்துருவோம். சார் ஸ்லைடு வந்து 62 சாரி சார் 31 சார் 31 ஆமா. இப்ப ஏன் இந்த செக்ஷன் 37 to 39 அப்புறம் இந்த 42-45 செகண்ட் சப் சாப்டருக்குள்ள போகாம இந்த 6th சப் சாப்டருக்கு போனோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கான்ட்ராக்ட் வித் மஸ்ட் பி பெர்ஃபார்ம்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்தது வந்து இப்ப நம்ம பார்க்க போறது கான்ட்ராக்ட் வித் நீட் நாட் பி பெர்ஃபார்ம்ட் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம இடையில நம்ம பாக்குறத நம்ம இதை திரும்ப பாத்துக்கலாம். பை ஹூம் இட் ஹஸ் டு பி பெர்ஃபார்ம்டு அட் வாட் டைம் அண்ட் வேர் அட் வாட் பிளேஸ் இட் ஹஸ் டு பி பெர்ஃபார்ம்டு இதெல்லாம் நம்ம ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ் எப்படி பேமெண்ட் அப்ராப்ரியேட் பண்றது எப்படி இதை வந்து இதுக்கு அப்புறம் பார்ப்போம். ஒரு கண்டினியூட்டி வித் மஸ்ட் பி பெர்ஃபார்ம்டுக்கும் வித் நீட் நாட் பி பெர்ஃபார்ம்டுன்றதுக்கும் ஒரு ஈஸியா கொஞ்சம் பாக்குறதுனால நான் 31st ஸ்லைடுக்கு போயிருக்கோம். இப்ப இந்த செக்ஷன் 62-67 தான் நம்மளுக்கு இந்த கான்ட்ராக்ட் வித் நீட் நாட் பி பெர்ஃபார்ம்ட் அப்படின்றது. செக்ஷன் 62 வந்து எஃபெக்ட் ஆஃப் நொவேஷன் ரெசிஷன் ஆல்ட்ரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். இப்ப இந்த நொவேஷன் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன்,
இப்போ வென் எனி ஆர் எனி கான்ட்ராக்ட் எனி 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 கண்டிஷன்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட் ஹஸ் பீன் ஆல்டர்ட் இதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் வந்து ரிசைன் பண்ணிட்டோம் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரிஜினல் கான்ட்ராக்ட் மாறிடுது. ஒரு கான்ட்ராக்டை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம் வேற ஒரு கான்ட்ராக்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரிஜினல் கான்ட்ராக்ட் வந்து மாறிடுது. அப்போ ஒரிஜினல் கான்ட்ராக்டை வந்து த பார்ட்டிஸ் கே நீட் நாட் பெர்ஃபார்ம் அப்படின்றது தான் செக்ஷன் 62. அது ஒரு தடவை வாசிக்கலாம். இஃப் தி பார்ட்டிஸ் அக்ரீடு ஃபார் சப்ஸ்டிடியூஷன் ஆர் டு ரிசைன்ட் ஆர் ஆல்டர் எ கான்ட்ராக்ட் ஒரிஜினல் கான்ட்ராக்ட் நீட் நாட் பி பெர்ஃபார்ம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் அதனுடைய அதாவது செக்ஷன் 62 உடைய இன்கிரீடியண்ட்டை அப்சர்வ் பண்ணுறாங்க நம்ம சுப்ரீம் கோர்ட்டு. அது வந்து இந்த லதா கன்ஸ்ட்ரக்ஷன் வெர்சஸ் ரமேஷ் சந்திர ராம் நிக்லால் ஷா ஏஐஆர் 2000 எஸ்சி 380. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அஸ்பாரஸ் நொவேஷனை பொறுத்தவரையில் சப்ஸ்டிடியூஷனை பொறுத்தவரையில் கம்ப்ளீட் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி நியூ கான்ட்ராக்ட் இன் பிளேஸ் ஆஃப் ஓல்டு. அந்த ஓல்டு கான்ட்ராக்ட் இருக்க இடத்துல கம்ப்ளீட்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நம்ம இதை வந்து லிட்ரலாக நம்ம கன்ஸ்டியூட் பண்ணுறப்பைய சப்ஸ்டிடியூஷன் ஆல்ட்ரேஷன் இந்த ரெண்டையும் பார்த்தா நம்ம ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் தி கான்ட்ராக்டை வந்து இப்போ நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம்னு சொன்னால் இட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஆல்ட்ரேஷன். அதனால இப்போ அந்த சப்ஸ்டிடியூஷன் நம்ம இதில் எடுத்துக்கிறது வந்து தி என்டையர் கான்ட்ராக்ட் ஹேஸ் டு பி சப்ஸ்டிடியூட். அந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸில் தான் நம்மளுக்கு வந்து இந்த நொவேஷன் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்ற இதில் நம்ம எடுத்துக்கிற முடியுன்றது தான் இந்த இதில் சொல்கிறாங்க. இட் மஸ்ட் ரிசைன்ட் ஆர் ஆல்டர் ஆர் எக்ஸ்டிங்யூஸ் த ப்ரீவியஸ் கான்ட்ராக்ட். இந்த ப்ரீவியஸ் கான்ட்ராக்டை வந்து எக்ஸ்டிங்யூஸ் பண்ணிடணும். அது வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு ஒரு இது மாத்திரம் தான் சப்ஸ்டிடியூஷன் நோவேஷன். இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர் அப்படின்றது இதில் நம்ம அந்த செக்ஷன்லேயே நம்ம பார்த்ததே சப்ஸ்டிடியூஷன் ஆர் டு ரிசைன்ட் ஆர் டு ஆல்டர் அப்படின்னு தான் இருக்குது. அந்த ஆருடைய சிக்னிஃபிகன்ஸை இதில் சொல்கிறாங்க. அதுதான் அந்த இந்த ஜட்ஜ்மெண்ட்டு. அப்புறம் அடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடு. அதில் சிட்டி பேங்க் வெர்சஸ் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் 2004 டூ சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஜ் நம்பர் 12. இதில் இந்த செக்ஷன் 62 சொல்லியிருக்க இது எப்போ அப்ளை ஆகும்னு சொன்னால் தி பார்ட்டிஸ் டு தி கான்ட்ராக்ட் மஸ்ட் அக்ரி. அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸில் தான் இதை மாற்ற முடியும். இந்த நோவேஷன் ரெசெஷன் ஆல்ட்ரேஷன் ஆஃப் தி கான்ட்ராக்ட் கேன் ஒன்லி பி டன் வித் தி அக்ரிமெண்ட் ஆஃப் போத் பார்ட்டி. அதனால தான் செக்ஷன் 62 ஆரம்பிக்கிறதே இஃப் தி பார்ட்டிஸ் அக்ரீடு ஃபார் சப்ஸ்டிடியூஷன் ரெசெஷன் ஆல்ட்ரேஷன் அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்போ இஃப் தி பார்ட்டி அக்ரீஸ்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதனுடைய கண்டென்ட்டை திருத்த முடியும் ரத்து பண்ண முடியும் மாற்ற முடியும். அதனால செக்ஷன் 62 இன்கிரீடியன்ஸை இந்த இதில் சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 63. செக்ஷன் 63 வந்து promisi may dispense with or remit performance. So promisi vandu he may dispense with or remit the performance of contract. ipo promisor promisi ude definition paathutale nammalku vandu yaarude position vandu it is dominating appindrathu nammalku theriyum. Promisor vandu adhaavad offer pandraru offer pandrathu accept pannitaanga na அந்த அக்செப்ட் பண்ணுறவங்க தான் கொஞ்சம் ஒரு டாமினேட்டிங் பொசிஷனில் இருக்கிறாங்க. இதில் வந்து ப்ராமிசி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையில் போதும் இல்லை வேணாம் அப்படின்னு ஏதோ குறைச்சிக்கிறாங்களோ இல்லை ஏதோ ஒன்று முடிவு பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால் தி கான்ட்ராக்ட் நீட் நாட் பி பெர்ஃபார்ம். அதுதான் இந்த செக்ஷன் 63. இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது என்னென்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி ப்ராமிசி. இந்த ப்ராமிசி வந்து ஒரு அவர் வந்து திருப்தி அடையணும். அவரை திருப்தி அடைஞ்சால் நம்ம அந்த அவருடைய ப்ராமிசாருடைய லயபிலிட்டி வந்து டிஸ்பென்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் செக்ஷன் 63. இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் அந்த ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த அந்த இல்லஸ்ட்ரேஷன் அதில் போட்டிருக்காங்க.
அந்த இல்லஸ்ட்ரேஷன் என்னன்னா, ஏ ப்ராமிசஸ் டு பெயிண்ட் எ பிக்சர் ஃபார் பி. ஏ வந்து ஒரு ஏதோ ஒரு படம் வரைஞ்சு கொடுக்கறதா, இல்லை ஏதோ ஒரு செயல் செய்யறதாவோ, ஒரு பொருள் செய்ய கொடுக்கறதாவோ ஒரு ப்ராமிஸ் பண்ணிடுறாரு. ஆனால் பி வந்து என்ன செய்யறாரு, அதை ரெமிட் வேணாம்னு சொல்லிடுறாரு. இல்லை ஏதோ இல்லை வேணாம், இப்போதைக்கு வேணாம்னோ, இல்லை வேணாம், இல்லை வேணவே வேணாம் அப்படின்னு ரத்து பண்ணுறாரு அப்படின்னு ப்ராமிசி வேணாம்னு சொல்லிட்டாருன்னா, ஏ வந்து அதை செஞ்சு கொடுக்க தேவையில்லை. அதுதான் அந்த இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று. அதே மாதிரி அந்த பி இதையும் பாருங்க, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை பொறுத்தவரையில் இது. இப்போ ஏ வந்து பிக்கு வந்து 5000 ரூபா கடன் தரணும். அதில் வந்து பி ஏ வந்து என்ன செய்கிறாரு, என்னால் அவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு 2000 ரூபா கொடுக்குறாரு. இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹோல்டுக்கு, இன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹோல்டு அப்படின்னா, அதை வந்து பியும் ஏற்றுக்கிறாரு அப்படின்னு சொன்னால், டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹோல்டுன்றது வந்து இதை எடுத்துக்கிறேன்னா, ஏன்னா அவர் ப்ராமிசி வந்து ஒத்துக்கிட்டார். ப்ராமிசி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த டெட்டு வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்றது. இதை நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே நம்ம கன்சிடரேஷன் படிக்கிறப்ப பார்த்தோம், கன்சிடரேஷன் நீட் நாட் பி சஃபிஷியன்ட். இப்போ ஒரு பொருளுக்கான ப்ரைஸ், ஒரு மறுபயன், அதை வந்து ஒரு இட் நீட் நாட் பி அடிக்குவேட். ஈவன் ஒரு பெப்பர் கான் தியரி நம்ம அன்னைக்கு சொன்னோம், ஒரு சின்ன மிளகு போதும். இப்போ நான் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு பேருக்கு நான் ஒரு ஏதோ சம் கன்சிடரேஷன், இட் நீட் நாட் பி அடிக்குவேட். 10 லட்சம் ரூபா ப்ராப்பர்ட்டி வந்து 10 லட்சம் ரூபாய்க்கிட்ட விற்கணும்னு அவசியம் இல்லை, விற்கிற ஆள் பார்த்து குறைச்சி விற்றுக்கலாம். அது அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அதில் தான் சொல்கிறாங்க, இது வாய்டபுள்னு சொல்லி ஏதோ ஒரு சேலஞ்ச் பண்ணுறப்ப மட்டும் திஸ் கேன் பி டேக்கன் இன் டு கன்சிடரேஷன்றது அந்த எக்ஸ்பிளனேஷன், அந்த கன்சிடரேஷனுக்கு. இதுதான் நம்ம வந்து இதில் பார்ப்போம். நம்ம இபிலேயே, நம்ம சிவில் கோர்ட்லேயே பார்த்தா, இபியில் ஒரு பணம் கட்டுவாங்க. பணம் கட்டுறப்ப டிகிரி ஹோல்டர் வந்து ஹி வில் ஃபைல் மெமோ டிஸ்சார்ஜ், அதாவது ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெமோன்னு சொல்லுவாங்க. சில ஊரில் எஃப்எஸ் மெமோ அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயங்களில் இந்த ஏதோ ஒரு பெரிய அடிக்கலாம் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி கட்டுவாங்க. அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் அது வந்து பார்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா அவர் 10 லட்சம், ஒரு 5 லட்சம் ரூபா கடை இருக்கு அப்படின்றத வந்து டிகிரி ஹோல்டர் பார்த்து எனக்கு வந்து 5 லட்சமும் கொடுத்து அதுக்கு நம்ம ரசீது வாங்கி கோர்த்து எதுவுமே பண்றது இல்லை. இஃப் தி டிகிரி ஹோல்டர் ஃபைல்ஸ் ஆர் ஹி ரிப்போர்ட்ஸ் தி கோர்ட் தட் த டிகிரி ஹேஸ் பின் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொன்னால், த டிகிரி ஹேஸ் பின் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லி நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுதான் இந்த இடத்துல நம்ம செக்ஷன் 63 படிக்கிறப்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி ப்ராமிசின்றத நம்ம முக்கியமாக இதில் எடுத்துக்கிறோம். அதனால இதில் ப்ராமிசி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையில் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் அஸ் அ ஹோலாவோ இல்லை பார்ட்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இதை வந்து இட் இஸ் டீம்டு டு பி பெர்ஃபார்ம்டு, அதை வந்து இட் நீட் நாட் பி பெர்ஃபார்ம்டு இன் ஃபுல் அப்படின்றது தான் செக்ஷன் 63. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 64, ரெசிஷன் ஆஃப் வாய்டபிள் கான்ட்ராக்ட். ரிசைண்டிங் அப்படின்னா அதை கேன்சல் பண்ணுறது. இது வந்து வாய்டபிள் கான்ட்ராக்ட் தான் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். செக்ஷன் 2I, செக்ஷன் 2I வாய்டபிள் கான்ட்ராக்ட் நம்ம பார்த்தோம். அட் தி ஆப்ஷன் ஆஃப் ஒன் பார்ட்டி வென் எ கான்ட்ராக்ட் பிகம்ஸ் வாய்ட் அப்படின்னு சொன்னா, இட் இஸ் வாய்டபிள் கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த வாய்டபிள் கான்ட்ராக்ட் வந்து ஒரு பார்ட்டி ரிசைன் பண்றாரு அப்படின்னா, அந்த அதர் பார்ட்டி நீட் நாட் பெர்ஃபார்ம் தி ப்ராமிஸ். அதுதான் செக்ஷன் 64. இப்போ இது வந்து செக்ஷன் 64ல ரெசிஷன் ஆஃப் வாய்டபிள் கான்ட்ராக்ட், எ பர்சன் அட் ஹூஸ் ஆப்ஷன் வாய்டபிள் கான்ட்ராக்ட், வாய்டபிள் அக்ரிமெண்ட் நம்ம பார்க்குறப்பயே இட் கேன் பி அவாய்டட் அட் தி ஆப்ஷன் ஆஃப் ஏ பார்ட்டி. ஒரு பார்ட்டி நினச்சி இதை வந்து கான்ட்ராக்டை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா செஞ்சால் அது வந்து இட் இஸ் வாய்டபிள் கான்ட்ராக்ட், இட் பிகம்ஸ் அன்என்ஃபோர்சபிள். அதுதான் அந்த வாய்டபிள்னு நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு பார்ட்டி வந்து ஹி ரிசைன்ஸ் தி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னால், தி அதர் பார்ட்டி நீட் நாட் பெர்ஃபார்ம் தி ப்ராமிஸ், பெர்ஃபார்ம் ஹிஸ் ப்ராமிஸ். இப்போ ஒரு 10 ஷேர் நான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு அப்படின்னா,
இப்ப அந்த இன்னொரு ஆள் வந்து நானு அந்த பைசா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு இது வேரி ஆகுறாரு, இல்ல இந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல நான் போய் இந்த 10 பேரை உண்ட கொடுத்துதான் ஆவேன் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதர் பார்ட்டி நீட் நாட் பெர்ஃபார்ம் எனி ப்ராமிஸ் அப்படின்றதும் அந்த செக்ஷன் 64 அதுல சொல்றாங்க, இஃப் தி பார்ட்டி ரிசைண்டிங் கான்ட்ராக்ட் ஹஸ் ரிசீவ்ட் எனி பெனிஃபிட் ஹி ஹஸ் டு ரெஸ்டோர் சச் பெனிஃபிட் அப்படின்றது செக்ஷன் 64 அப்ப ரிசைன் பண்றாரு அப்படின்னா அவர் இஷ்டத்துக்கு போயிட முடியாது. அங்க வந்து ஒரு லயபிலிட்டி ஃபிக்ஸ் பண்றாங்க, அந்த ரிசைன் பண்ற ஆளு கேன்சல் பண்ற ஆள் வந்து சம் பெனிஃபிட் ரிசீவ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த பெனிஃபிட்டை வந்து ஹி ஹாஸ் டு ரெஸ்டோர் டு தி அதர் பார்ட்டி அப்படின்றது செக்ஷன் 64 செக்ஷன் 65 பார்க்கலாம். செக்ஷன் 65 வந்து இதுவும் அதே தான், ஆப்ளிகேஷன் ஆஃப் பர்சன் who has received advantage under void agreement or contract that becomes void. நம்ம இதுல வந்து when a person has received some advantage எதுல அப்படின்னா based on some void agreementோ இல்ல void contractலயோ இருந்துச்சு அப்படின்னா அந்த 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 நபர் who received the advantage வந்து he is obliged to restore it or to pay compensation. அதுதான் Section 65, when it is discovered to be void or when it becomes void, advantage received has to be restored or to or he has to make compensation. Right? Section 65. In the section 65 ku illustration nama paatha konjam easy a irukum. A and B contracts to marry each other and consideration was rupees 1000. ஏ வந்து பி வந்து ஏவும் பியும் கல்யாணம் முடிச்சுக்கலாம் திருமணம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க, அதுக்கு ஒரு கன்சிடரேஷன் ஒரு 1000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஆயிருக்கு, ஆனா பி வந்து வாஸ் ஆல்ரெடி மேரிட் டு சி, பி ஏற்கனவே திருமணமானவங்க அப்படின்னா நம்ம பாலிகேமி அப்படின்றதுனால இது வந்து தி அக்ரிமெண்ட் பை இட்செல்ஃப் இஸ் வாய்ட். அப்ப இந்த மாதிரியான வாய்டு சர்க்கம்ஸ்டன்சஸ்ல இஃப் எனி கன்சிடரேஷன் வாஸ் பாஸ்டு இல்ல எனி அட்வான்டேஜ் வாஸ் ரிசீவ்டு பை தி பி அப்படின்னு சொன்னா ஹி ஹேஸ் டு பி ஹி ஹேஸ் டு பி மேட் லயபிள் டு ரீபே தி அமௌண்ட், ஹி ஹேஸ் டு மேக் தி பேமெண்ட், ஹி ஹேஸ் டு மேக் தி ரீபேமெண்ட். அந்த 1000 ரூபாய் இவர் வாங்கியிருக்காருன்னா அந்த 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்றதான், ஏன்னா அந்த அக்ரிமெண்ட் பை இட்செல்ஃப் இஸ் வாய்டு. அதுதான் அந்த செக்ஷன் 65 சொல்றாங்க, when it is discovered to be void, அது void னு எப்ப தெரியுதோ அப்ப, அல்லது when it becomes void எப்ப அது void ஆகுதோ, அந்த இந்த ரெண்டு சர்க்கம்ஸ்டன்சஸ் சொல்றாங்க. அடுத்த இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தா அதே மாதிரிதான், ஏற்கனவே நம்ம அந்த இதுக்கு பார்த்தோம், நம்ம இவங்க எப்ப ஒரு அக்ரிமெண்ட் வந்து எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்ல மஸ்ட் பெர்ஃபார்ம் அப்படிங்கறத பாக்குறப்ப நம்ம அந்த இங்கிறது பார்த்தோம், இதுவும் அதே மாதிரி தான். ஏ வந்து ஏவும் பியும் சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க, ஏ வந்து பாடணும்னு, அதுல அந்த 4வது வாரத்துல அந்த ஏ வந்து பாடல ஏதோ ஒரு நிகழ்ச்சி செய்யல அப்படின்னு சொன்னா பி வந்து ரிசைன் பண்ணிடலாம், அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதை கேன்சல் பண்றாரு, ஹி ஹஸ் புட் தி புட் அண்ட் எண்ட் டு தி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னா அந்த இவர் ஏற்கனவே பாடியிருக்காங்க அப்படி ஏற்கனவே இவங்க பாடியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான அமௌண்ட்டை அவர் செட்டில் பண்ணிடணும். இவர் எப்ப ரிசைன் பண்றாரோ அப்ப இருந்து இவர் பணம் கட்ட தேவையில்லை. இதுல ஏற்கனவே அட்வான்டேஜ் ரிசீவ் பண்ணியிருந்தா அதை ரீஎம்பர்ஸ் பண்ணணும், இவர் தான் இதுல கேன்சல் பண்றாரு. இவர் கேன்சல் பண்றதுனால அது ஏற்கனவே ஒரு இவர் அட்வான்டேஜ் அவைல் பண்ணதை ஹி ஹாஸ் டு பே தி அமௌண்ட், அவங்களுக்கான ரெமினரேஷன் கொடுத்துருந்தோம் அக்ரி பண்ண மாதிரி. அதுதான் செக்ஷன் 65. அடுத்து செக்ஷன் 66. செக்ஷன் 66 வந்து மோட் ஆஃப் கம்யூனிகேட்டிங் ஆர் ரிவோக்கிங் ரெசிஷன் ஆஃப் வாய்டபிள் கான்ட்ராக்ட். இப்ப ரெசிஷன் ஆஃப் வாய்டபிள் கான்ட்ராக்ட் அப்படின்னா இந்த ரெசிஷன் அப்படின்றது வர்றது வந்து வாய்டபிள் கான்ட்ராக்ட்ல வருது. இது எப்ப இது எப்படி இதை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றது வந்து it is in the same manner of communication or revocation of proposal as provided under section 3. இப்போ நம்ம அந்த ப்ரொபோசலும் அக்செப்டன்ஸும் எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம செக்ஷன் 3லையும் 5லையும் பார்த்தோம். அதே மெத்தடில் தான் இங்கேயும் சொல்கிறாங்க. நம்ம செக்ஷன் 3ல நம்ம பார்க்குறப்ப எந்த மாதிரியான இப்போ ஒரு ஆஃபரோ அக்செப்டன்ஸோ
எப்படி கம்யூனிகேட் ஆகுதுன்னா பை ஆக்ட் ஆர் ஒமிஷன் ஆஃப் தி பார்ட்டி அப்படின்றதான் சொன்னாங்க. இதுல எப்ப இது ரிவோக் பண்றது அப்படின்னா நம்ம பார்ப்போம் இவர் எப்ப ஒரு கம்யூனிகேட் பண்றாரோ அது அவங்க எப்ப ரிசீவ் பண்றாங்களோ அந்த நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த ஆஃபர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. இதே இப்ப இவர் கேன்சல் பண்றாரு இல்ல அவங்க எப்ப அதை அக்செப்ட் பண்றாங்கன்னா த மொமெண்ட் தி அக்செப்டர் ஆர் தி ப்ராமிசி ஹஸ் புட் தி கம்யூனிகேஷன் இன்டு ஆபரேஷன் ஆர் டிரான்ஸிட். இப்ப தபால வந்து எப்ப போஸ்ட் ஆபீஸ்ல போய் டெஸ்பாச் பண்றாங்களோ அந்த அந்த டயத்துல அக்செப்ட் ஆயிருது அப்ப கம்ப்ளீட் ஆயிருது அப்படின்றத நம்ம அந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் பார்த்தோம். அதே இதுதான் இதுலயும் சொல்றாங்க எப்ப வந்து ரிவோக் பண்றேன் கான்ட்ராக்ட் வந்து ரிசைன் பண்றேன் அப்படின்றது எப்படி கம்யூனிகேட் பண்றது ஒரு நெக்லெக்ட் பண்றாங்க இல்ல ரெஃப்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா எதுக்கு ரெஃப்யூஸ் பண்றாங்கன்னா ரீசனபிள் ஃபெசிலிட்டி இத வாசிக்கலாம். இஃப் எனி ப்ராமிசி சார் நெக்ஸ்ட் ஸ்லைடு இஃப் எனி ப்ராமிசி நெக்லெக்ட் ஆர் ரெஃப்யூசஸ் டு அஃபோர்ட் தி ப்ராமிசர் ரீசனபிள் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இஸ் ப்ராமிஸ் த ப்ராமிசர் இஸ் எக்ஸ்க்யூஸ்டு பை சச் நெக்லெக்ட் ஆர் ரெஃப்யூசல் அண்ட் த ப்ராமிசர் நீட் நாட் பெர்ஃபார்ம் இஸ் ஃபார். இப்ப இந்த செக்ஷன் 67 நம்ம அந்த இல்லஸ்ட்ரேஷனோட சேர்த்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இது எப்படின்னா இப்ப ஏ கான்ட்ராக்ட் வித் பி டு ரிப்பேர் பி சோர்ஸ் ஏன்றாலும் பின்றாலும் கூட ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரு என்னன்னா இந்த வீடை வந்து ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போடுறாரு. பி தான் வீட்டு ஓனர் அந்த பி வந்து ஹி ரெஃப்யூசஸ் ஆர் நெக்லெக்ட்ஸ் டு பாயிண்ட் அவுட் தி பிளேசஸ் டு பி ரிப்பேர்ட். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏ வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் பி வந்து ஓனர் அவர் வந்து இந்த வீட்டு வேலைகள்லாம் ரிப்பேர் பண்ணணும் இங்கெல்லாம் சிமெண்ட் எல்லாம் பூச வேண்டியிருக்கு இல்லை இந்த கதவு எல்லாம் இந்த கதவு சைட்ல எல்லாம் சிமெண்ட் இதாக இருக்கு இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் வீட்டு ஓனர் வந்து இதை எந்த நேரத்தில் குறைச்சு எதை சரி பண்ணணும் அப்படின்றத வந்து இவர் ஐடென்டிஃபை பண்ண மாட்டுறாரு. அப்படி அப்படி சொல்றத விட he is not making any facility to the other person avangalukku or facility erpaduthi kudukka matraru appdinu sonna a is excused for non performance andha maar samayathula he need not perform his part ayana avaru vande ulla mundi eduthu poi naan repair panni theruven appdinu solla mudiyadhu adha solla theva illa appdindra indha contract la adhu adukku or example la adha or veeda vande paint adikiradhukku ஒத்துக்குறாரே. பி வந்து பொருட்களை வந்து ஒதுங்க வைக்காம ஒதுக்கி வச்சு அவருக்கு உதவி செய்யாமல் இருக்காங்க இல்லை இடத்த காலி பண்ணி கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு சொன்னால் த பெயிண்டர் இஸ் எக்ஸ்கியூஸ்டு ஃப்ரம் பெர்ஃபார்மிங் தி பெர்ஃபார்ம் இஸ் பார்ட் ஆஃப் கான்ட்ராக்ட். அதுதான் செக்ஷன் 67. இதில் அந்த ரீசனபிள் ஃபெசிலிட்டி ஃபார் பெர்ஃபார்மன்ஸை வந்து இவர் யார் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து இதை பேஸ் பண்ணி தான் செக்ஷன் 67 then the contract need not be performed endradhu ipo and chapter number 4 la sub chapter 1 paatham adu vandu contract which must be performed endradha paatham adhu dhaan section 37 to 39 adutha nama which need not be performed abindradha dhaan section 62 to 67 paatham ipo nama palaya padi nama and second sub chapter ku varuvom by whom the contract has to be performed சார் ஸ்லைடு வந்து 12 சார் 12th ஸ்லைடு 12 சார் 12 உங்களுக்கு நிறைய வேலை வைக்கிற மாதிரி தெரியுது அந்த ஸ்லைடு 12 இதுல நம்ம அந்த பழையபடி செகண்ட் சப் சாப்டருக்கு வந்துட்டோம். இது வந்து பை ஹூம் தி கான்ட்ராக்ட் மஸ்ட் பீ பெர்ஃபார்ம் அப்படின்றதுதான் செக்ஷன் 40 person by whom promise is to be performed. ஒரு ப்ராமிஸ
யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத செக்ஷன் ஃபார்ட்டியில் எப்படி சொல்கிறாங்கன்னா, த ப்ராமிசார் ஹிம்செல்ஃப் ஹேஸ் டு பெர்ஃபார்ம் தி கான்ட்ராக்ட் அப்படின்றது செக்ஷன் ஃபார்ட்டி. ஆர் ஹிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கேன் பெர்ஃபார்ம் மே எம்ப்ளாயர் எம்ப்ளாய் காம்பிடன்ட் பர்சன் டு பெர்ஃபார்ம். அதாவது யார் வந்து ஒரு வேலையை செய்கிறேன் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரோ அவரே பெர்ஃபார்ம் பண்ணணும். இன் சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸில் வந்து ஹீமே டிப்ளாய் சமதர் பர்சன் ஹீமே எம்ப்ளாய் சமதர் பர்சன் டு பெர்ஃபார்ம் தி கான்ட்ராக்ட். இது ஒரு உதாரணத்துக்கு எப்படி பார்க்கலாம்னா, நான் வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர், பில்டிங் கான்ட்ராக்டர்னா நான் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன் ஒரு ஒரு ஓனர்கிட்ட, நான் உங்களுக்கு வந்து கட்டடம் கட்டி தர்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அந்த கட்டடம் கட்டி தர்றேன்றது வந்து நானே போய் நானாக செய்யணும்னு இல்லை, நான் வந்து அதுக்கான டெக்னீஷியன்ஸை வச்சு நான் அதை செஞ்சுக்கலாம். அதுதான் ஒரு சூட்டபிள் பர்சனை காம்பிட்டன்ட் பர்சனை வந்து நான் டிப்ளாய் பண்ணி இந்த வேலையை செஞ்சுக்கலாம். இல்லை அது எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்றது தான் இதில் வென் தி ப்ராமிசார் ஹேஸ் டு பெர்ஃபார்ம் பை ஹிம்செல்ஃப், அவரே எப்போ செய்யணும் அவர் எப்போ ஆள் வச்சு செய்யலாம் அப்படின்றது தான் அந்த செக்ஷன் ஃபார்ட்டியில். இந்த இதில் வந்து பர்சனல் பெர்ஃபார்மன்ஸு வைகேரியஸ் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து ஒரு அதில் இல்லஸ்ட்ரேஷன் நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். ஏ ப்ராமிசஸ் டு பே பி, இதில் வந்து ஏ வந்து பிக்கு ஒரு பணம் கொடுக்குறத ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஏ வந்து அவரே நேரில் போய் கொடுக்கலாம், இல்லை யாராவது ஒரு ஆள் வச்சு கூட கொடுத்துக்கலாம். இது வந்து எப்போ ஒரு இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ்னு சொன்னால், we must see the intention of the parties to the contract. அந்த செக்ஷன் ஃபார்ட்டிலேயே இன்டென்ஷன் ஆஃப் பார்ட்டிஸ் அதை வந்து மெயினாக எம்பசைஸ் பண்ணுறாங்க. அந்த கான்ட்ராக்டுடைய இன்டென்ஷன், கான்ட்ராக்டில் பார்ட்டிஸுடைய இன்டென்ஷன் என்ன அதை பொறுத்து தான் இது பர்சனலி ஹி ஹேஸ் டு டூ ஆர் இமே எம்ப்ளாய் அதர்ஸ் என்று. இப்போ இந்த பணம் இந்த ஃபர்ஸ்ட் இலஸ்ட்ரேஷன் வந்து பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி பேச்சு, பணத்தை அவருக்கு தேவையானது வந்து பணம், இன்டென்ஷன் ஆஃப் தி பார்ட்டிஸ் வந்து தி அமௌண்ட் ஹேஸ் டு பி பெய்டு பை ஏ டூ பி. அப்போ இந்த இன்டென்ஷன் ஆஃப் பார்ட்டிஸ் அவருக்கு பணத்தை போய் சேரணும், இதை ஏவே போய் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் பார்த்து ஒரு எக்ஸிட்டை சொல்லி கொடுத்து விடலாம். இல்லை சப்போஸ் ஏ இறந்துட்டார்னு சொன்னால் ஹிஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆர் பவர் டு பெர்ஃபார்ம். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் இலஸ்ட்ரேஷன். அதே மாதிரி அடுத்ததுல வந்து ஏ ப்ராமிசஸ் டு பெயிண்ட் ஏ பிக்சர் ஃபார் தி. இப்போ ஏ வந்து ஒரு பெயிண்டர், ஒரு கலை நிபுணர், இவர் வந்து வீட்டில் வந்து ஒரு ஒரு படம் வரையணும், ஒரு ஒரு ஆர்ட் ஒரு இது செய்யணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. இது இவர் தான் போய் செய்யணும், இவர் பாட்டுக்கு இன்னொரு ஆள்கிட்ட போய். இப்போ அது இது வந்து டெக்னிக்கல் ஸ்கில், இவருடைய பர்சனல் ஸ்கில்லுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் அந்த அக்ரிமெண்ட்டு இன்டர்ஸ் ஆஃப் த பார்ட்டி. இதே ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், அதில் வந்து நான் இந்த டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணக்கூடிய இது வச்சுருக்கேன். அதில் நான் வந்து டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரி அந்த ஸ்கில்டு பர்சன்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன்னு சொன்னால், அந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸில் இன்டென்ஷன் ஆஃப் த பார்ட்டிஸ் வந்து சம்ஹவ் தி ஒர்க் ஹேஸ் டு பி டன். அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸில் வந்து இவர் தான் போய் பர்சனலாக செய்யணும்னு அவசியம் இல்லை. இதே ஒரு பெயிண்டர் அவருடைய பர்சனல் ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் அந்த கான்ட்ராக்டே போட்டிருக்காங்கன்னா, அவர் தான் போய் படம் வரையணும், அவர் தான் அந்த வேலையை செய்யணும். இவர் போய் வேற ஆளை விட்டு எதையோ ஒன்று போய் உழப்பி கெடுத்துடக்கூடாதுன்றது தான் அந்த செக்ஷன் ஃபார்ட்டி அந்த இல்லஸ்ட்ரேஷன். அடுத்தது செக்ஷன் ஃபார்ட்டி ஒன்று. செக்ஷன் ஃபார்ட்டி ஒன்று வந்து எஃபெக்ட் ஆஃப் அக்செப்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் தேர்ட் பார்ட்டி. நெக்ஸ்ட் ஸ்லைடு வேணும். இப்போ தேர்ட் பார்ட்டியுடைய தேர்ட் பார்ட்டி வந்து அந்த ஆபீஸ் டு த கான்ட்ராக்ட் ஒருத்தவருக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டா அதை வந்து நம்ம எடுத்துக்கிறணும். எப்படி எடுத்துக்கிறணும்னு சொன்னால், அசிப்டி ப்ராமிசர் ஹேஸ் பெர்ஃபார்ம் பார்ட்டி.
அதுதான் when a promise accept the performance of promise from a third party from a third person he cannot afterwards enforce it against the promise இதுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 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 10,000 இல்ல ஒரு பொருளோ நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன் இதை வந்து எனக்காக இன்னொரு ஆள் செஞ்சு கொடுத்துருந்தாரு அந்த வேலையை செஞ்சு கொடுத்தாரு இல்லை அந்த பணத்தை போய் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராமிசி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கான்ட்ராக்ட் படி நீதான் செய்யணும் நீ தான் அந்த பணத்தை கொடுக்கணும் அந்த வேலையை நீ தான் செய்யணும் அப்படின்ற ஒரு இதை வந்து ஹி கேனாட் அகெயின் என்போர்ஸ் தி சேம் வித் தி ப்ராமிசா அதுதான் அந்த இதை எக்ஸ்டெண்ட் பண்றது அந்த சிட்டி பேங்க் வர்சஸ் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ன்றது ஏஆர் 2003 சுப்ரீம் கோர்ட் 4630 இது இந்த இதில் சொல்றாங்க ப்ராமிசி கேனாட் ஹேவ் டபுள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் இட்ஸ் கிளைண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரம் த ப்ராமிசார் கிட்டையும் ஃப்ரம் த தேர்ட் பார்ட்டி கிட்டையும் இவர் வந்து ஹி கேனாட் ஹேவ் டபுள் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற வார்த்தையை வந்து இந்த இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் அப்சர்வ் பண்றாங்க அதாவது இது நம்ம வாசிக்க வேணாம் அந்த இதில் சொல்றது வென் வென் தி பெர்ஃபார்மன்ஸ் ஹேஸ் பீன் டன் பை அ பார்ட்டி தேர்ட் பார்ட்டி ஆன் பிகாஃப் ஆஃப் தி ப்ராமிசர்னு சொன்னால் இட் இஸ் டீம்டு டு பி கன்க்ளூடட் அண்ட் த கான்ட்ராக்ட் ஹேஸ் பீன் பெர்ஃபார்ம் இன் சட் அ மேனர் அதுதான் பை ஹூம் சட் கான்ட்ராக்ட் இஸ் பெர்ஃபார்ம் அப்படின்றது அடுத்தது செக்ஷன் 42 நெக்ஸ்ட் ஸ்லைடு போயிடலாம் நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து ரிகார்டிங் செக்ஷன் 42 செக்ஷன் 42 பொறுத்தவரையில் டெவல்யூஷன் ஆஃப் ஜாயிண்ட் லயபிலிட்டி அப்படின்னு இருக்குது இந்த ஜாயிண்ட் லயபிலிட்டி இப்போ இந்த ப்ராமிசார் ப்ராமிசி இப்போ அதில் வந்து ரெண்டு மூணு பார்ட்டிஸ் வந்து எத்தனை பேர் வேணால் இருக்கலாம் ஜாயிண்ட்டாக ஒரு ஆளுக்கு லயபிலிட்டி இருக்குதுன்னு சொன்னால் அது யாரு மேலையெல்லாம் என்போர்ஸ் பண்ணலாம் யாரெல்லாம் லயபிள் அப்படின்றத சொல்றதுதான் செக்ஷன் 42 இந்த டெவல்யூஷன் அப்படின்னா அந்த இறங்கி வர்றது அதாவது இப்போ ஒரு ஆள் இறந்துடுறாரு இப்போ அதை நம்ம வாசித்து பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியும் தென் டூ ஆர் மோர் பர்சன்ஸ் ஹேவ் மேட் எ ஜாயிண்ட் ப்ராமிஸ் தென் ஆல் சச் பர்சன்ஸ் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஜாயிண்ட்லி வித் தி சர்வேவர் ஆர் அதர் other surveyors and after the death of the last surveyor, the representative all jointly must fulfill the promise. The joint liability irukke or joint promise illa appdi nu sonna unless a contrary intention appears by the contract adula vandu or or contrary intention nama and section 41 la 40 la nama paatham intention of the party vandu main appdi nu paatham ipo inda contract la ஒரு கான்ட்ரரி இன்டென்ஷன் அப்பியர் ஆயிருக்கு ஆகலை அப்படின்னு சொன்னால் அது அவரே தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அவர் சப்போஸ் அவர் இறந்துட்டாருன்னா அவருக்கு அப்புறம் வர்ற சர்வேவர் யார் இருக்காங்களோ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும் அதுதான் அந்த இது ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இதெல்லாம் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது செக்ஷன் 42 இந்த செக்ஷன் 42 பார்க்குறப்ப செக்ஷன் 45 சேர்த்து பார்க்கலாம் அது வந்து ஜாயிண்ட் ரைட் இதை நம்ம வரிசையை பார்த்துக்குவோம் இதில் 43 பார்த்துவோம் செக்ஷன் 43ல எனி ஒன் ஆஃப் ஜாயிண்ட் ப்ராமிசர் மே பி கம்பல்டு டு பெர்ஃபார்ம் ப்ராமிசி மே கம்பல் எனி ஒன் ஆஃப் மோர் ஆஃப் ஜாயிண்ட் ப்ராமிசர் இன் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் கான்ட்ராரி அக்ரிமெண்ட் இப்போ ப்ராமிசியுடைய இது வந்து டாமினேட்டட் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இப்போ ஜாயிண்ட் ப்ராமிசர்ஸ் இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டோ ஒரு ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னால் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குன்னா இந்த ப்ராமிசி மே கம்பல் எனி ஒன் ஆஃப் தி ப்ராமிசர் ஆர் ஒன் ஆர் மோர் ஆஃப் தி ப்ராமிசர் ஆர் ஆல் தி ப்ராமிசர் இப்படி எல்லா ப்ராமிசரையுமே நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணலாம் பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி கம்பல் பண்ணலாம் இல்லை யாரோ ஒரு ஆளை செலக்ட் பண்ணி நம்ம பண்ண சொல்லலாம் இதுதான் இந்த செக்ஷன் 41-43 அதை நம்ம வாசிப்போம் ப்ராமிசி மே கம்பல் எனி ஒன் ஆர் மோர் ஆஃப் தி ஜாயிண்ட் ப்ராமிசர் இன் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் கான்ட்ராரி அக்ரிமெண்ட்
இப்ப இல்லஸ்ட்ரேஷன் பாருங்க, ஏ பி அண்ட் சி ஜாயின்ட்லி ப்ராமிஸ் டு பே ரூபீஸ் 3000 டு டி. இந்த மூணு பேர் சேர்ந்து மூணு பேர் டிக்கு வந்து 3000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கன்னா, ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டி வந்து ஏவை கம்பல் பண்ணலாம், பிஏ கம்பல் பண்ணலாம், சிஏ கம்பல் பண்ணலாம். இப்போ இட் கேன் பி என்போர்ஸ்ட் அகேன்ஸ்ட் எய்தர் ஏ பி ஆர் சி. நம்ம ஜாயிண்ட் ஆர் செவரல் லயபிலிட்டியை பொறுத்தவரையில் நம்ம நிறைய இதில் பார்ப்போம். லயபிலிட்டிஸை பொறுத்தவரை நம்ம சிவில் சூட்ஸும் நம்ம பார்ப்போம். இப்போ சிபிசியில் ஆர்டர் 1 ரூல் 6 இது வந்து ஜாயிண்டர் ஆஃப் பார்ட்டிஸை பொறுத்தவரையில் இருக்கு. அந்த ஜாயிண்டர் ஆஃப் பார்ட்டிஸில் some persons are jointly liable to make certain obligation or they have to perform some part some contractual obligations illa edho onnu irundhuchu sonna the option of the plaintiff is to make all of them liable to pay or they may choose any of the persons to pay. இதுதான் நம்ம கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி அந்த இதில் நம்ம படிக்கிறப்ப பார்ப்போம். இந்த ஜாயிண்ட் செவரல் லயபிலிட்டியை பொறுத்தவரையில் நம்ம ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் பொறுத்தவரையில் நம்ம இந்த செகண்ட் பார்ட் இருக்கோம். இதில் இப்போ ஒரு உதாரணம், கடை வாங்குறாங்க, அந்த மூணு பேரும் சேர்ந்து கடை வாங்குறப்ப பிளெயின்டிஃப் வந்து இதில் பிளெயின்டிஃப் வந்து இதில் ப்ராமிசியாக இருக்காரு கொடுத்துருக்காரு. இவர் பார்த்து அந்த மூணு பேர்ல யாரு வேணா யாரு மேல வேணா போடலாம், ஜாயிண்ட்லி அண்ட் செவரலி லயபிள். இந்த ஆர்டர் 1 ரூல் 6 நம்ம படிச்சா தெரியும். அது அதை நீங்க ஒரு தடவை பாத்துருங்க, அதை பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஜாயிண்ட் அண்ட் செவரல் லயபிலிட்டியை பொறுத்தவரையில் இப்ப அடுத்தது வந்து செக்ஷன் 44 வந்து ரிலீஸ் ஆஃப் ஒன் ஜாயிண்ட் ப்ராமிசர். இப்போ நம்ம சொல்லிட்டோம் ப்ராமிசி இஸ் அட் தி டாமினேட்டட் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ ஒரு ப்ராமிசி வந்து ஜாயிண்ட் ப்ராமிசி இருக்கப்ப யாரோ ஒரு ஆளை விடலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் நம்ம செக்ஷன் 44 பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஜாயிண்ட் ப்ராமிசரை வந்து இவர் ஃபோர்ஸ் பண்ணலை, என்ஃபோர்ஸ் பண்ணலை, கம்பல் பண்ணலை, அவரை பொறுத்தவரையில் என்ஃபோர்ஸ் பண்ணலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அடுத்த ஆட்களை பொறுத்தவரையில் இவர் என்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த த ரிலீஸ் ஆஃப் ஒன் ஜாயிண்ட் ப்ராமிசர் டஸ் நாட் டிஸ்சார்ஜ் தி அதர் அதர் ஜாயிண்ட் ப்ராமிசர் அப்படின்றது தான் செக்ஷன் 44. அதே மாதிரி நார் டஸ் இட் ஃப்ரீ தி ஜாயிண்ட் ப்ராமிசர். இவங்கள் இந்த ப்ராமிசி வந்து அந்த லயபிலிட்டியை இவர் வேவ் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. Also enforce it against that joint promisor when it has not been satisfied. இது போதுமான அளவு போதல அப்படின்னு பத்தல அப்படின்னு சொன்னா அடுத்த ஆள் மேலேயே அவர் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அதுதான் செக்ஷன் 44. இப்போ செக்ஷன் 45 devolution of joint rights. நம்ம ஏற்கனவே செக்ஷன் 42 பார்த்தோம், devolution of joint liabilities பார்த்தோம். இதுல வந்து ஜாயிண்ட் ரைட்ஸ் பத்தி சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த கான்ட்ராக்ட்னால ஒன் பார்ட்டி ஹேஸ் ரைட் சொன்னா அனதர் பார்ட்டி ஹேஸ் லயபிலிட்டி. அதுதான் நம்ம எல்லாத்துலயும் நம்ம பார்த்துட்டு வருவோம். இப்ப இந்த டெவல்யூஷன் ஆஃப் ஜாயிண்ட் லயபிலிட்டி எப்படி ஜாயிண்ட் லயபிலிட்டி இருக்கோ, ஜாயிண்ட் லயபிலிட்டி எப்படி ஒரு ஆள் இறந்தாலும் சர்வே ஆகிட்டு இருக்கோ, அதே மாதிரி ரைட்டும் ரைட்டும் சர்வே ஆயிட்டு இருக்கும் அப்படின்றதான் சர்வேஸ் வித் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் தி டிசீஸ்டு பர்சன் ஜாயிண்ட்லி வித் சர்வே. இப்போ ஒரு அது அது ஒரு உதாரணத்துக்கு ஏ ப்ராமிசஸ் பி அண்ட் சி டு ரீபே 1000 ஆன் 1/8/2020. இப்போ இடையில பி இறந்துட்டாரு அப்படின்னா இதை வந்து these representatives are வந்து representatives-உம் liable தான், entitled. அதுதான் அவங்களுடைய ரைட். இப்போ பி இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய representatives-உம் can claim the amount. அந்த performance பொறுத்தவரையில் they can enforce. இந்த மாதிரியான circumstances-ல அவர் இறந்துட்டாரு அப்படின்றதுனால
அந்த கான்ட்ராக்ட் வந்து ஹஸ் கம் டு அன் எண்டுன்னு சொல்ல சொல்ல முடியாது. ஏன்னா இது டிவால்வ்ஸ் த ரைட் டிவால்வ்ஸ் அப்பான் தி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்றதுதான் செக்ஷன் 45. இப்போ அடுத்த சப்சாப்டர் போயிடுவோம். அடுத்த ஸ்லைடு சார், அடுத்த ஸ்லைடு வந்து டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் செக்ஷன் 46-50. இது வந்து டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த இதில் இந்த சாப்டர் 4 வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸை பற்றி சொல்றதுதான். அதெல்லாம் நம்ம முதல் பார்த்தோம், கான்ட்ராக்ட் விச் மஸ்ட் பி பெர்ஃபார்ம்ன்றத ஃபர்ஸ்ட் சப் சாப்டர்ல பார்த்தோம். அடுத்து லாஸ்டாக விச் நீட் நாட் பி பெர்ஃபார்ம்ன்றத இவ அதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வென் பை ஹூம் தி கான்ட்ராக்ட் ஹேஸ் டு பி பெர்ஃபார்ம் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அடுத்த சப் சாப்டர் வந்து டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் பெர்ஃபார்ம், எந்த நேரத்தில் எந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதான் இந்த சப் சாப்டர் செக்ஷன் 46-50. இதில் வந்து செக்ஷன் 46 அப்படின்னா when the time for performance is not specified, ஒரு டைம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலை, அதே மாதிரி அப்ளிகேஷன் நோ அப்ளிகேஷன் இஸ் டு பி மேடு, எப்போ யார் வந்து கேட்கணும் இதை பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம ஆஃபர் டு பெர்ஃபார்ம் நம்ம பார்த்தோம். அது மாதிரி யார் கேட்கணும், எப்படி யார் எப்போ அப்ளை பண்ணணும், இது மாதிரியான இதை வந்து அக்ரிமெண்ட்டில் வந்து கான்ட்ராக்டில் வந்து ஸ்டிப்புலேட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இட் மஸ்ட் பி பெர்ஃபார்ம் வித்இன் ஏ ரீசனபிள் டைம், ஒரு ரீசனபிள் டயத்துக்குள்ள இதை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதான் செக்ஷன் 46. இப்போ ரீசனபிள் டைம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறாங்க, ஈச் பர்டிகுலர் கேஸ் இட்ஸ் எ கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரீசனபிள் டைம் வந்து இட் டெபெண்ட்ஸ் அப்பான் ஈச் அண்ட் எவ்ரி பர்டிகுலர் கேஸ் செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் இட் இஸ் எ கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் இட் ஹாஸ் டு பி டிசைடட் அப்பான் தி ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் கேஸ். ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரைட் ஜாக்கெட் ஃபார்முலா நம்ம வந்து ரீசனபிள் டைம்னு சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு உதாரணம்னு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தா, இந்த கான்ட்ராக்டில் நம்ம 4th week அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பொருள் வந்து இட் ஷால் பி ப்ரொடியூஸ்டு பிஃபோர் தி ப்ரொடியூஸ்டு டு தி இட் ஷால் பி டெலிவரி டு தி பி 4th week அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு பொருளை ஒரு வேலையை செஞ்சாச்சு, செஞ்சு முடித்தோடனே ஆஃப்டர் தி இப்போ ஒரு சேர் ஒரு 10 chairs செய்ய சொல்கிறாங்க, அந்த 10 chairs வந்து இத்தனாம் தேதி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா அந்த தேதி கணக்கு வந்துடும். இப்போ நம்ம சொல்ல போகிறது பெர்ஃபார்மன்ஸை பற்றி எதுவுமே சொல்லலை, என்னை கொடுக்கணும், யார் கேட்கணும், செய்கிறால வந்து கேட்கணுமா இல்லை நீ வந்து கொடுக்கணும் அப்படின்றத பொறுத்து சொல்லலை. அதனால் இந்த இடத்துல ரீசனபிள் டைம் அப்படின்றத செக்ஷன் 46. இந்த ரீசனபிள் டைம் எப்படின்னா அந்த செஞ்சு முடித்து ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு சரியான கால ஒரு ரீசனபிள் டைம் அப்படின்னா ஒரு ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு டயத்தில் கொடுக்கறது தான், யதார்த்தமான ஒரு கால அவகாசத்தை எடுத்துக்கிறது தான் அந்த ரீசனபிள் டைம். இப்போ சப்போஸ் ஒரு அடுத்ததில் பார்க்குறப்ப நம்ம பார்ப்போம் இந்த 4th week இம்மிடியேட்லி இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அதுவும் வந்து டைம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ இத்தனாம் தேதி 1/8/2020 அன்னைக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலை, ஆனால் 10 chairs செய்யணும், இது ஆஃப்டர் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் தி சேர், இப்போ ஆஃப்டர் தி என்னது அந்த சேரை செஞ்சதுக்கப்புறம் இதை வந்து உடனே வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு உடனே அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை இமீடியட்லி இந்த மாதிரியான அஸ் சூன் அஸ் பாசிபிள் அஸ் ஃபார் அஸ் ப்ராக்டிகபிள் இந்த மாதிரியான அந்த ப்ராக்டிகபிள் டயத்துலேயோ இந்த பாசிபிள் முடிச்ச உடனே ஓ இல்லை உடனடியாகவோ இந்த மாதிரியான வார்த்தைகள்னு சொல்கிறப்ப இட் இஸ் நாட் அ சர்டைன் டைம், இது வந்து குறிப்பிடலை. அதனால் இந்த ரீசனபிள் டைம் என்ன அப்படின்றத நம்ம இட் இஸ் அ க்வெஸ்சன் ஆஃப் ஃபேக்ட், ஒவ்வொரு இதுக்கும் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் வேறியாகும். இதுதான் செக்ஷன் 46. இப்போ செக்ஷன் 47 போவோம். இப்போ செக்ஷன் 46 நம்ம பார்த்தது டைம் ஃபிக்ஸ் பண்ணல, எந்த நேரத்தில் ஃபிக்ஸ் யார் அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணல, அது மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸில் ரீசனபிள் டைம்ன்றதை எடுத்துக்கிட்டான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ செக்ஷன் 47 டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப்
place for performance of promise. Their time is specified and no application to be made. இப்ப டைமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இடமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனா யாரு அப்ளை பண்ணணும், யாரு கேட்கணும், ரெடி ஆயிருச்சா இல்லையா அப்படின்றது அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் கான்ட்ராக்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அது எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா, இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி ப்ராமிசர் டு அப்ளை டு தி ப்ராமிஸ் டு அப்பாயிண்ட் எ ரீசனபிள் பிளேஸ். சாரி, 47ல டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். இப்போ திரும்ப ஐ வில் ரிப்பீட் இட் கரெக்ஷன், ஐ ஸ்டாண்ட் மை செல்ஃப் கரெக்ஷன். இப்போ டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸை வந்து டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, டியூரிங் தி யூஸ்வல் ஹவர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் இதை வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது அந்தது. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் பாருங்க, ஏ கான்ட்ராக்ட் பி டு டெலிவர் 10 சேர்ஸ் ஆன் 1/8/2020 அண்ட் பி ஆஃபீஸ், பி உடைய ஆஃபீஸ் இருக்கு, அந்த ஆஃபீஸுக்கு 10 சேரை வந்து டெலிவர் பண்ணணும் 1/8 அப்படின்றது இங்கே கான்ட்ராக்ட். அப்போ 1/8/2020 டைம் ஹேஸ் பீன் ஃபிக்ஸ்டு, பிளேஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எப்போ இதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னால், டியூரிங் தி யூஸ்வல் ஹவர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் டைம் சொல்லிட்டாங்க, ஆனா அப்ளிகேஷன் வந்து எப்ப யார் சொல்லணும் என்ன சொல்லணும் அப்படின்றத முடிவு பண்ணலாம் அப்படின்ற சமயத்துல இதை வந்து அந்த யூஸ்வல் அவர்ஸ் ஆஃப் பிசினஸ்ல வந்து இவர் கொடுக்கணும். அப்படி இருந்தா தான் இது வந்து இட் இஸ் அ ப்ராப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னா இட் இஸ் நாட் ப்ராப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அதுதான் அதனால இது வந்து இட் இஸ் நாட் இட் இஸ் ஹெல்ட் டு பி நாட் பெர்ஃபார்ம் அப்படின்றது அடுத்தது. நெக்ஸ்ட் ஸ்லைடு போவாங்க. செக்ஷன் 48 வந்து அப்ளிகேஷன் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் சர்டன் டே டு பி அட் ப்ராப்பர் டைம். செக்ஷன் 48ல ஒரு பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, டயத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா அது என்ன செய்யறது அப்படின்றது தான். When promise is to be performed on a certain day, promisor has not undertaken to perform it without application by the promisee. அப்படினா, it is the duty of the promisee to apply for performance at a proper place and within the usual hours of business. இப்போ இந்த 48ல ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இடத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் ப்ராமிசர் வந்து அப்ளை பண்ணலை அப்படின்னா ப்ராமிசிக்கு வந்து ஒரு டியூட்டி இருக்கு. என்னன்னா இதை வந்து செஞ்சு விடு அப்படின்னு சொல்லி இவர் கேட்கறது வந்து இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி ப்ராமிஸ். அதுதான் செக்ஷன் 48. இதனுடைய எக்ஸ்பிளனேஷனும் அதே மாதிரி தான், ப்ராப்பர் டைமு பிளேஸ் அப்படின்றது என்ன அப்படின்றதும் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்கம்ஸ்டான்சஸ். செக்ஷன் 49 இதுல வந்து பிளேஸ் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், வேர் நோ அப்ளிகேஷன் டு பி மேட் அண்ட் நோ பிளேஸ் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ். அப்ளிகேஷன் யாரு அதை அப்ளை பண்ணணும்ன்றது சொல்லலை, இடமும் ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால், இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி ப்ராமிசர் டு அப்ளை டு தி ப்ராமிசி டு அப்பாயிண்ட் எ ரீசனபிள் பிளேஸ் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ ப்ராமிசார் வந்து இதை அப்ளிகேஷன் யார் அதை அப்ளை பண்ணணும், எப்போ பெர்ஃபார்மன்ஸ் என்போஸ் பண்ணணும், எப்போ ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கிறல, இடத்தையும் நம்ம முடிவு பண்ணிக்கல அந்த கான்ட்ராக்டில் அப்படின்னு சொன்னால், ப்ராமிசார தான் கேட்கணும். ப்ராமிசார் வந்து அவர் தான் ஆஃபர் பண்ணியிருக்காரு, அவர் கேட்கணும் என்னன்னா, ஒரு இடத்த சொல்லுங்க, எப்போ நான் வந்து எங்கே வந்து ஒப்படைக்கணும், எந்த பொருளை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராமிசாருக்கு டியூட்டி. அந்த செக்ஷன் 48ல வந்து டியூட்டி ஆஃப் தி ப்ராமிசி டு அப்ளை ஃபார் பெர்ஃபார்மன்ஸ், எப்பன்னா சர்டன் பிளே இப்போ டைமும் பிளேஸும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சொன்னால், ப்ராமிசி தான்
அப்ளை பண்ணணும், எப்படி என்ன மேனர்ல எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. 49 பொறுத்தவரையில அப்ளிகேஷன் யாரு யார் அப்ளை பண்ணணும்னு சொல்லலை, பிளேஸ் யாரு ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லலை. அந்த மாதிரி சமயத்தில் ப்ராமிசாரி இஸ் டியூட்டி பவுண்ட் டு அப்ளை ஃபார் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதான் செக்ஷன் 49. அடுத்தது சார், அடுத்தது ஒரு டேபிளே போட்டிருக்கேன், டேபிள் டேபிளில் செக்ஷன் 48, 49, 50 பொறுத்து டேபிள் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடு சார், செக்ஷன் 50, பெர்ஃபார்மன்ஸ் இன் மேனர் ஆர் அ டைம் ப்ரெஸ்கிரைப்ட் ஆர் சாங்ஷன்ட் பை ப்ராமிசிங். இதில் இப்போ ப்ராமிசி வந்து ஒரு ஒரு மெத்தடை வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, இது மாதிரியான முறையில் இதை டெலிவர் பண்ணணும் அப்படின்னு ப்ராமிசி வந்து ஒரு ஒரு மெத்தடை வந்து சொல்லிடுறாரு, இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் சொல்லிட்டாருன்னா அப்புறம் அப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தான் செக்ஷன் 50. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது செக்ஷன் 48, 46 டைம் ஃபிக்ஸ் பண்ணாட்டி, டைமும் இடமும் யார் அப்ளை பண்ணணும் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணாட்டி, டைம் ஃபிக்ஸ் பண்ணாட்டி ரீசனபிள் டைம் அப்படின்றத பார்த்தோம். செக்ஷன் 47 பொறுத்தவரையில் டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அப்ளிகேஷன் யார் சொல்லணுன்றது இல்லை அப்படின்னு சொன்னால் டியூரிங் தி யூஸ்வல் அவர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் கொடுக்கணும் அப்படின்றது செக்ஷன் 47. செக்ஷன் 48 வந்து பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, டைப்பை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆனால் யார் அப்ளை பண்ணணுன்றது சொல்லலை அப்படின்னா டியூட்டி ஆஃப் ப்ராமிசி, ப்ராமிசி தான் சொல்லணும் அப்ளை பண்ணணும், இதை வந்து எனக்கு டெலிவர் பண்ணு அப்படின்னு சொல்லி ப்ராமிசி டிமாண்ட் பண்ணணும். இப்போ 49 பொறுத்தவரைலாம் யார் அப்ளை பண்ணணுன்றது முடிவு பண்ணலை, இடத்தையும் முடிவு பண்ணலை அப்படின்னா ப்ராமிசார் செட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் தான் கேட்கணும், எப்போ வந்து நான் டெலிவர் பண்ணணும் என்ன அப்படின்றத இவர் தான் டியூட்டியை பற்றி ப்ராமிசார். இப்போ மேனர் மேனர் ஹாஸ் பீன் ப்ரெஸ்கிரைப்ட் ஆர் சாங்ஷன் சொன்னால் அந்த எது ப்ராமிசி டிமாண்ட் பண்ணியிருக்காரோ டைரக்ட் பண்ணியிருக்காரோ அதை செய்யணும், அதுதான் செக்ஷன் 50. அதுதான் அந்த இதில் சொல்கிறாங்க, த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எனி ப்ராமிஸ் மே பி மேட் இன் எனி மேனர் ஆர் அட் எனி டைம் வித் த ப்ராமிசி ப்ரெஸ்கிரைப்ஸ் ஆர் சாங்ஷன். அது வந்து செக்ஷன் 50. செக்ஷன் 50க்கு அப்புறம் இந்த இது அடுத்த சப் சாப்டருக்குள்ள போறோம். அடுத்த வந்து பெர்ஃபார்மன்ஸ் ப்ராமிசஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே டெஃபினிஷன்ல 2F பார்த்தோம். அந்த செக்ஷன் 2F டெஃபினிஷன் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடு போயிடலாமா. 51 to 50 செக்ஷன் 51 சார் கரெக்ட். இதில் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ்லாம் நம்ம செக்ஷன் 2F நம்ம பார்த்தோம். அது என்னன்னா ப்ராமிசஸ் வித் ஃபார் தி கன்சிடரேஷன் ஆர் பார்ட் ஆஃப் தி கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர். ஒரு இந்த சொல்ற ப்ராமிஸுக்கு இது சொல்றதுக்கு இது கண்டிப்பாக இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாம் ஒரு அதை ஒரு செட்டிமெண்ட் படிச்சிருவோம். நம்ம எப்பயுமே வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நண்பர் இருக்காரு, அவரு நீதிபதியா இருக்காரு, அவரு சொல்லுவாரு, அது வந்து நிறைய பேர் சொல்றாங்க பட் அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு நம்மள ஒரு டியூன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. எப்பயுமே நம்ம வந்து எடுத்தோடனே ஒரு அத்தாரிட்டிஸ் தேடுறோம், ஒரு ரூலிங் நம்ம தேடுறோம், அதை வந்து அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்மளுடைய மென்டாலிட்டியை பார்த்தா இப்போ இன்னும் ஒரு சிலர் நம்ம நம்ம வக்கீலாக இருக்கிறப்ப நம்ம என்ன நினைப்போம், போன உடனே நம்ம சீனியர் வந்து இந்த ரூலிங்கை தேடுப்பா அப்படின்னு சொல்லிடுவார். நம்ம அந்த ரூலிங்கை தேடுவோம், கஷ்டப்பட்டு தேடிட்டு இருப்போம், நம்ம செக்ஷனாக படிக்க மாட்டோம், அந்த செக்ஷன்லேயே ஒரு விஷயம் கிளியராக இருக்கும், ஆனால் நம்ம வந்து அதுக்கு ஒரு ரூலிங் தேடுவோம். ஒரு உதாரணத்துக்கு நோ ஒன் கேன் லீட் ஓரல் எவிடன்ஸ் அகேன்ஸ்ட் தி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓரல் எவிடன்ஸ் ஏதோ நம்மளுக்கு எதிராக சொல்லியிருக்கேன், அதை வந்து நம்ம அதை வந்து ரிபெக்ட் பண்ணணும், அதனால ஒரு ரூலிங்கை தேடுன்னு சொல்லி சொல்லிட்டா நம்ம உட்காந்து அதை அப்படியே அந்த இதை தேடிக்கிட்டு இருக்கோம்.
ஆனா இது நம்மளுக்கு எவ்ரி ப்ரொவிஷன்லயே இருக்கு. அதனால நம்ம வந்து மேக்சிமம் ப்ரொவிஷன்லயே ப்ரொவிஷனை படிக்கணும். ப்ரொவிஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா நம்மளுக்கு வந்து ரூலிங் தேடணும் அப்படின்றது எல்லாருமே சொல்லுவாங்க. என்னுடைய நண்பர் எனக்கு அடிக்கடி அறிவுரை சொல்லுவார் இந்த மாதிரி. நம்ம வந்து நம்மளுடைய மைண்டே இன்னும் ஒரு சில அட்வகேட்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு ரூலிங்கை முதல் எடுத்தோன்னு தேடுவாங்க. ஒரு சூட்டை ஃபைல் பண்ண போகிறோம், இல்லை ஒரு கேஸை ஃபைல் பண்ண போகிறோம், ஒரு ப்ளீடிங்ஸ் ரெடி பண்ண போகிறோம்னா பிளைண்டோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோ ரெடி பண்ண போகிறோம்னா இவர் அந்த ரூலிங்கில் இருக்க அந்த வார்த்தைகளை அப்படியே அந்த பேராகிராஃபில் அந்த இவருடைய கேஸுக்கு அப்படியே அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி அதை கொண்டு வருவார். ஏன்னா அப்போ தான் நாளைக்கு நம்ம வந்து அத்தாரிட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப படிக்கணும். இதை நம்ம படிச்சாதான் நம்மளுடைய ஒரிஜினல் திங்கிங் என்ன இருக்கும், ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம ஃபண்டமெண்டல் என்ன அந்த லாவில் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதே பார்த்தா கிரிமினல் சைடில் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வக்கீலாக இருப்பாங்க. 317 பெட்டிஷன் நம்மளுக்கு ரெகுலராக சாதாரண ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரி நம்ம வச்சுட்டே இருப்போம். அந்த 317 ப்ரொவிஷனும் நம்ம படிக்காமல் நிறைய பேர் இருக்கோம். இது வந்து மறக்க முடியாத ஒன்று என்னென்னா, ஒரு ஆள் அக்யூஸ் ஒரு அக்யூஸ் வரலை அப்படின்னா அந்த பர்சன் அவருடைய அப்பியரன்ஸை டிஸ்பென்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து அட்வகேட் ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு அது காலங்காலமாக நம்ம குமாஸ்தா சொல்லுவார், நம்ம சீனியர் சொல்லுவார், 317 போட்டிருப்பா பண்ணுவார், நம்ம அதை போட்டிருப்போம். ஆனால் நம்ம 317 ப்ரொவிஷனை படிக்காமே பல சமயத்தில் நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி வாரத்திரைக்கால் போடுவோம், அதுக்கு 70 Subsection 2 போடுவோம். ஆனால் இதை நம்ம படிக்கிறதே இல்லை. ஆனால் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நம்ம ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணி இது மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே நம்ம வந்து ப்ரொவிஷன்ஸாக படிக்கணும். இப்போ இது ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் செக்ஷன் 51 வாசிக்கிறப்பயே இந்த 51 ப்ரொவிஷனுக்குள்ளே போகாமல் அடுத்த சிலையில் ஒரு கட்டுப்படி இருக்குன்னு நான் சொன்னேன். அதனால அந்த ஒரு புத்தி நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அது ஒருவேளை நம்ம இந்த நம்மளுக்கு இது வந்து ஒரு நம்மளுடைய லீகல் ஃபேமிலி அந்த இவங்களுக்கு வந்து இந்த ஒரு இது இன்ஹரண்டாகவே இருக்கும் போல். பட் அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். செக்ஷன் 51 பார்ப்போம் சார். டைம் நிறைய போயிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லையே. செக்ஷன் 51 when the promise are not bound to perform unless reciprocal promise is ready and willing to perform. இப்ப ஒரு ப்ராமிசார் வந்து எப்ப அவருடைய ப்ராமிஸ செய்ய தேவையில்லை, அவருடைய ஆப்ளிகேஷன் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொன்னா, அன்லஸ் ரெசிப்ரோக்கல் ப்ராமிசி இஸ் ரெடி அண்ட் வில்லிங் டு பெர்ஃபார்ம். இப்ப இன்னொரு ஆளு செய்ய தயாரா இல்லைன்றப்ப இவர் அதை செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஏ அண்ட் பி கான்ட்ராக்ட் தட் ஏ ஷால் டெலிவர் குட்ஸ் டு பி ஃபார் விச் பி ஹேஸ் டு பே சம் அமௌண்ட் ஃபார் டெலிவரி. அந்த டெலிவரி வாங்குறப்ப பி வந்து ஒரு ஒரு பணம் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பொருள், ஒரு கான்ட்ராக்ட். அப்படின்னா அந்த பி வந்து பணத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன், ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாதான் ஏ வந்து பொருளை ஒப்படைக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஹி நீட் நாட் பெர்ஃபார்ம். அதுதான் அந்த இது ப்ராமிஸ் ஆர் வென் ஹி இஸ் நாட் பவுண்ட் டு பெர்ஃபார்ம். சொன்னா தென் தி அதர் பார்ட்டி தட் இஸ் தி ரெசிப்ரோக்கல் ப்ராமிசி இஸ் நாட் இஸ் ரெடி அண்ட் வில்லிங் டு பெர்ஃபார்ம் சொன்னாதான் இந்த ப்ராமிஸை வந்து செய்யணும் அப்படின்றதான் இருந்தது. இது நம்ம பார்க்குறப்ப நம்ம இந்த ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் அப்படின்னு சொன்னாலே இட் ஹஸ் டு பி சைமல்டேனியஸ்லி பெர்ஃபார்ம்டு, இவரும் செய்யணும் அவரும் செய்யணும். இதுதான் ஒரு அந்த அடுத்த ஜட்மெண்ட்ல கொஞ்சம் நல்லா சொல்றாங்க. எப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வாங்க, இப்போ அந்த ப்ரொவிஷன் நம்ம பார்த்தோம், அதனால இப்போ ஜட்மெண்ட்குள்ள போறதுனால தப்பு இல்லை. அந்த இதில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. The Pesi Muthu versus Gauram Mal, AIR 2001, Supreme Court, page number 2446. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்ரிமெண்ட் ஃபார் சேல் அண்ட் பர்ச்சேஸ், இட் இஸ் எ ரெசிப்ரோக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் இம்போசிங் ஆப்ளிகேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆன் போத் பார்ட்டிஸ் அண்ட் இஸ் என்ஃபோர்சபிள் அட் தி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் லீடர்.
இப்ப சேல் அக்ரிமெண்ட் ஃபார் சேலும் சேல் அண்ட் பர்ச்சேஸ்ன்றது என்னன்னா, இட் இஸ் எ ரெசிப்ரோக்கல் அரேஞ்ச்மெண்ட். இவர் வந்து விற்கணும், இவர் பொருளை கொடுக்கணும், அவர் பணத்தை கொடுக்கணும். அப்ப இவரும் பயனடைகிறார், இவரும் பயனடைகிறார். இவர் பயனடைகிறப்ப தே ஹேவ் ஆல்சோ ஆப்ளிகேஷன்ஸ் டு பெர்ஃபார்ம். அப்ப திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராமிஸ் இஸ் என்போர்சபிள் அட் தி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் இதர். இவரும் என்போர்ஸ் பண்ணணும், அவரும் என்போர்ஸ் பண்ணணும். இப்ப இந்த இதுதான் இந்த இதுல சொல்றாங்க, இந்த சேல் சேல் அண்ட் பர்ச்சேஸ் உடைய அக்ரிமெண்ட் வந்து இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்றதும். இப்ப அடுத்து செக்ஷன் 52 போவோம். செக்ஷன் 52 வந்து ஆர்டர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ். இந்த ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ் அடுத்த ஸ்லைடு போலாமா சார்? அடுத்த ஸ்லைடு அதுல 23 அந்த ஆர்டர் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ ஒரு ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ் இருக்கு. நான் வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன், ஒரு எக்ஸ் வந்து ஹோல்சேல் டீலர் அப்படின்னா, அவர் வந்து எனக்கு வந்து சப்ளை பண்ணணும், சப்ளை பண்ண உடனே நான் காசு கொடுக்கணும் அப்படின்னா அதை வாங்கிட்டு பணம் கொடுக்கணும், இல்லை வாங்கிட்டு ஒரு நாள் கழித்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா, முதல்ல அவர் பொருளை வந்து கொடுக்கணும். ஹோல்சேல் டீலர் வந்து எந்த பொருள் கொடுக்கணும் கடை வச்சு மளிகை கடை வச்சிருக்கவங்களுக்கு. அப்புறம் வந்து நான் வந்து அவருக்கு அப்போ பணம் கொடுக்கணும், இல்லாட்டி நாளைக்கு அடுத்த நாள் பணம் கொடுக்கணும். இது எப்படி நம்ம வந்து இஃப் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்லி ஃபிக்ஸ்டு பை தி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னால், அந்த ஆர்டரில் தான் அதை பெர்ஃபார்ம் பண்ணணும். இவர் இவர் வந்து பணம் இவர் பொருளை கொடுக்கணும், இவர் பணம் கட்டணும். இதுதான் அந்த செக்ஷன் 52. இஃப் தட் வாஸ் நாட் ஸ்டேட்டட் ஸோ அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நேச்சர் ஆஃப் தி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸ்பிரஸ்ஸாக ஃபிக்ஸ் பண்ணலைன்னு சொன்னால், இது வந்து நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் எப்படியோ அதை பொறுத்து பொருள் கொடுக்கணும், அப்புறம் அதை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத சிக்கும். ஆர்டர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இல்லஸ்ட்ரேஷன் பார்ப்போம். ஏ அண்ட் பி கான்ட்ராக்ட் தட் ஏ ஷால் பில்ட் ஏ ஹவுஸ் ஃபார் பி அட் அ ஃபிக்ஸ்டு பிரைஸ். ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து ஏ வந்து வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. இப்ப இதுல வந்து ஏஸ் ப்ராமிஸ் டு பில்ட் தி ஹவுஸ் மஸ்ட் பி பெர்ஃபார்ம்ட் பிஃபோர் பிஸ் ப்ராமிஸ் டு பே ஃபார் இட். கட்டணம் கட்டி வீடு கட்டி இவருக்கு ஒப்படைக்கணும், அதை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட் இவருக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் எக்ஸ்பிரஸா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா, இவர் முதல் வீடு கட்டணம் கட்டணும், கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இவர் பணம் கொடுக்கணும். இதுதான் அந்த செக்ஷன் 52 ஆர்டர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். இப்ப சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கணும். இதுல பி வந்து ஒரு இன்பல் ப்ராமிஸ் எப்படி இருக்கு, ஒரு சிட்டி ஒரு ஏதோ ஒரு பத்திரமோ இல்ல கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னா, செக்ஷன் 52 நம்ம அவர் முடிக்கணும், இவர் செய்யணும். இதுதான் அந்தது. இதுல வந்து ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஏ ப்ராமிஸ் நீட் நாட் பி பெர்ஃபார்ம்ட் அன்லஸ் அந்த செக்யூரிட்டியாக சொல்லப்ப இல்ல, அதுக்கான அட்வான்ஸ் அமௌண்ட்டும் இவர் கொடுக்கலன்னு சொன்னா, இவர் கட்டணம் கட்டி கொடுக்க தேவையில்லை அப்படின்றதான் செக்ஷன் 52. இதுதான் அந்த ஆர்டர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் எடுக்கலாமா? செக்ஷன் 53 அடுத்து liability of party preventing event on which contract is to take effect. Section 53. இது வந்து it says about the liability of the party. எப்பன்னா, who is preventing the event. ஒரு ஈவெண்ட் அக்ரி பண்ணியிருக்கோம், கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், அதில் வந்து ஒரு பார்ட்டி வந்து he is preventing the performance அப்படின்னா, அப்ப அது என்னன்றதை படிக்கும். Then one party prevents the other party
from performing it. It is voidable at the option of the other party. And he is also entitled to compensation for any loss. The section 53 la ஒரு பார்ட்டி வந்து இன்னொரு அந்த பெர்ஃபார்ம் பண்றத வந்து ப்ரிவென்ட் பண்றாருன்னு சொன்னா இட் இஸ் வாய்டபிள் அட் தி ஆப்ஷன் ஆஃப் தி அதர் பார்ட்டி. அதுதான் நமக்கு வாய்டபிள் அப்படின்னா எப்படி பார்த்தோம்னா அட் தி ஆப்ஷன் ஆஃப் தி அதர் பார்ட்டி அப்படின்னு சொன்னா அவர் பார்த்து அதை சகிச்சுட்டு போயிடுறாரு அப்படின்னு சொன்னா இட் பிகம்ஸ் வேலிட். ஆனா இப்ப ஒரு இது இவர் வந்து ஒரு பார்ட்டி ப்ரிவென்ட் பண்றாரு இவர் அவாய்ட் வாய்டபிள் அப்படின்றது வாய்டபிள்ன்றது இவருடைய ஆப்ஷன்ல இவருக்கு என்ன கிடைக்கும் சொன்னா என்டைட்டில்ட் ஃபார் காம்பன்சேஷன். இவருக்கு ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டிருந்தால் அதுக்கு வந்து இவர் இழப்பீடு பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்றதான் செக்ஷன் 53. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏ அண்ட் பி கான்ட்ராக்ட் தட் ஏ ஷால் பில்ட் ஏ ஹவுஸ் ஃபார் பி அட் அ ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ். ஒரு ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வீடு கட்டி கொடுக்கணும் ஒரு அமௌண்ட்டுக்கு அப்படின்னு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. ஏ வந்து ப்ரிவென்டட் பை பி டு பெர்ஃபார்ம். இப்போ ஏ வந்து அவர் வீடு கட்டுறதை வந்து இவர் தடுக்கிறாரு. பி வந்து ஏதோ சம் இது செய்கிறாருன்னு சொன்னால் இட் இஸ் கான் தி கான்ட்ராக்ட் இஸ் வாய்டபுள் அட் தி ஆப்ஷன் ஆஃப் ஏ. ஏ பார்த்து இதை வந்து ரிசைன் பண்ணிடலாம் இது வந்து வாய்டபுள் அப்படின்னு இவர் அதை எஸ்டாப்ளிஷ். If he wants to cancel, அப்படின்னு he is entitled for compensation. இதுதான் இப்ப B வந்து ப்ரிவென்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா ஏ வந்து he is entitled for compensation அப்படின்றது செக்ஷன் 53. அடுத்து செக்ஷன் 54. எஃபெக்ட் ஆஃப் டிஃபால்ட் as to the promise which should be first performed in contract consisting of reciprocal promise. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் reciprocal promise அப்படினு சொன்னால இது அசோ சைமல்டேனியஸ்லி பெர்ஃபார்ம் பை ஈதர் பார்ட்டி. அப்ப இவரும் செய்யணும் அவரும் செய்யணும். இஃப் தி ஒன் பார்ட்டி ஃபெயில்ஸ் சொன்னா ஹி கேனாட் கிளைம் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி அதர் பார்ட்டி அப்படின்றதா இந்த செக்ஷன் 54. இவர் அந்த வேலையை செஞ்சுட்டு தான் அவர் அந்த அதை வந்து அவரை வந்து கிளைம் பண்ணணும் என்னி அவர் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி. யார் டிஃபால்டரோ ஹி இஸ் லைபிள் டு பே காம்பன்சேஷன் அப்படின்றத எஃபெக்ட். இதுக்கு வந்து இல்லஸ்ட்ரேஷன் அதேதான். பி வந்து ஏ பி வந்து வீடு கட்டி கொடுக்க சொல்றாரு. ஏ வந்து கட்டுறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனா பி என்ன சொல்லிடுறாரு, நான் வந்து இந்த வீடுகளுக்கு கதவு ஜன்னல் இதுக்கெல்லாம் நிலை எல்லாம் வைக்கிறதுக்கு நான் வந்து மரங்கள் சப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல அப்படி இல்லை, நான் வந்து செங்கல் சூளை வச்சிருக்கேன், இல்ல என் மச்சினை செங்கல் சூளை வச்சிருக்காரு, இந்த செங்கல் சூளை இருக்கிறதுனால நான் வந்து பொருளை நான் ஒன்றா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் முடிவு பண்ணிருக்காரு அப்படின்னா இதுவும் அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கு. ஆனா பி வந்து இந்த மரங்களையோ இல்ல செங்கலையோ சப்ளை பண்ணலன்னு சொன்னா ஏ வந்து ஹி நீட் நாட் பெர்ஃபார்ம் கான்ட்ராக்ட், ஹி கேன் ஹி மே ரிசைன் தி கான்ட்ராக்ட் அண்ட் ஹி இஸ் என்டைட்டில் ஃபார் காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் இஃப் எனி அப்படின்னு Section 55 அப்படின்னு சொன்னா when one party fails to perform the contract appointment sona it is voidable at the option of the promise appindrana section 55 la so if the time is not fixed as the essence of the contract appointment sona idu vandu voidable kedaiyadu but he is entitled for compensation adha section 55 idu nama adikiri nama idula paapa நம்ம ஃபிசிக் பெர்ஃபார்மன்ஸில் சூட்டில் நம்ம ஸ்கிரீன் ஷூட்ஸில் பார்ப்போம். இப்போ இதை நம்ம எப்படி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம்னு சொன்னால் டைம் இஸ் எசென்சியல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுதான் த எஃபெக்ட் ஆஃப் ஃபெயிலியர் டு பெர்ஃபார்ம் அட் ஃபிக்ஸ்ட் டைம் இன் கான்ட்ராக்ட் இன் விச் டைம் இஸ் எசென்சியல். டைம் வந்து எசென்சியல். இப்போ நான் வந்து ஒரு லோடு தக்காளி வந்து எனக்கு வேணும், நான் தமிழ்நாடு முழுவதும் நான் சப்ளை பண்றேன் அப்படின்னா
இதுல வந்து டைம் இஸ் எசன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எனக்கு வந்து இன்னைக்கு வரணும், இன்னைக்கு வந்தாலும் நான் பல தமிழ்நாடு முழுவதும் நான் சப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து டைம் இஸ் எசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இவர் வந்து ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டா இத்தனை மணிக்கு எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு. அப்படி கொடுத்தா நம்ம வந்து இதை நம்ம எல்லாத்துக்கும் அனுப்ப முடியும். லேட் ஆச்சுன்னு சொன்னா இட் இஸ் வாய்டபிள் அட் தி ஆப்ஷன். இப்ப நான் பார்த்து இப்போ 10 மணிக்கு வர வேண்டிய வண்டி 12 மணிக்கு வருது. அப்ப இதை நான் வந்து நான் ரிசைன் பண்ணிக்கலாம். அப்படி ரிசைன் பண்ணா இட் பிகம்ஸ் வாய்டபிள். அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல வந்து ஐ எம் என்டைட்டில் ஃபார் காம்பன்சேஷன். இதே மாதிரி then if the time is not essential, இப்ப ஒரு 11 மணிக்கு எனக்கு வந்து இந்த காய நான் ஒரு காய்கறி கடை வச்சிருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு வெயிட் பண்ற தராசு வேணும் அப்படின்னு சொல்றேன். ஒரு டிஜிட்டல் இது அதுவும் அதுல வந்து டைம் வாஸ் நாட் எசென்சியல், டைம் வந்து எசென்சியல் நம்ம அப்படின்ற பட்சத்தில் அது 12 மணிக்கு வர வேண்டியது 3 மணிக்கு வருது அப்படின்னா it is not voidable, but the promise is entitled for compensation for any loss. ஏதாவது ஒரு இழப்பு இருந்தா அத வந்து நம்ம claim பண்ணிக்கலாம் அப்படின்றத section 55ல அதுல வந்து ஒரு 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 கிளாஸ் சொல்றாங்க. If promise are failed but the promisee accepts the performance, he cannot claim compensation for the loss unless at the time of acceptance he gives notice to do so. இப்ப இவர் வந்து கொஞ்சம் அந்த பிராமிசர் சொன்னபடி இவர் செய்யல, சொல்லாம நான் அந்த டயத்திலேயே நான் ஏத்துக்கிற டயத்திலேயே நான் வந்து அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். என்னென்ன நோட்டீஸ் கொடுக்கணும்னா ஐ எம் கோயிங் டு டேக் ஆக்ஷன் ஃபார் காம்பன்சேஷன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தா மட்டும்தான் இதுல வந்து ஐ எம் என்டைட்டில் டு காம்பன்சேஷன். நான் பாட்டு சத்தம் இல்லாம பொருளை வாங்கிட்டு என்னுடைய மற்ற வேலைகளை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா நான் வந்து காம்பன்சேஷனுக்கு இனிஷியேட் பண்ண போறேன் இல்ல கான்ட்ராக்டை வந்து ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லாம இருந்தா இட் இஸ் டீம்டு டு பி அக்செப்டட் அப்படின்றதா செக்ஷன் 55. இப்ப நெக்ஸ்ட் செக்ஷன் 56 அக்ரிமெண்ட் டு டூ இம்பாசிபிள் ஆக்ட். அக்ரிமெண்ட் டு டூ இம்பாசிபிள் ஆக்ட் வந்து இட் இஸ் வாய்ட் அப்படின்னு நம்ம செக்ஷன் 56ல பார்க்குறோம். நம்ம கண்டிஜென்ட் இதுலையும் நம்ம பார்த்தோம், அதுலேயும் நம்ம 36லையும் பார்த்தோம் அக்ரிமெண்ட் டு டூ இம்பாசிபிள் ஆக்ட் வந்து இட் இஸ் வாய்ட் அப்படின்னு. இது ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸை பொறுத்த வரையில் ஒரு இம்பாசிபிள் ஆக்ட் அப்படின்னு ஒரு இருந்தாலே தட் இஸ் வாய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சப்போஸ் இட் இஸ் பிகமிங் இம்பாசிபிள் ஆர் அன்லாஃபுல் அட் லேட்டர் ஸ்டேஜ். இப்போ இதுதான் நம்ம டு இம்பாசிபிள் ஆக்ட்னு சொல்லிவிட்டாலே எடுத்த உடனே அது தெரிஞ்சதுன்னு சொன்னால் தட் இஸ் வாய்டு. இப்போ சப்போஸ் இட் இஸ் பிகமிங் இம்பாசிபிள், இப்போ இந்த டியூ கோர்ஸில் வந்து அது வந்து இம்பாசிபிள் இல்லை அன்லாஃபுல் அப்படின்னு தெரிய வருதுன்னா அந்த சமயத்தில் இட் பிகம்ஸ் வாய்ட் அப்படின்றதும் அந்த பிகம்ஸ் வாய்டுக்கும் வாய்ட் அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல வித் தி நாலேஜ் ஆஃப் இம்பாசிபிள் ஆர் அன்லாஃபுல் ஆக்ட் பொறுத்த அந்த டயத்தில் த டிஃபால்டிங் பர்சன் இஸ் லைபிள் டு பே காம்பன்சேஷன் அப்படின்றது செக்ஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அந்த அக்ரிமெண்ட் டு டூ இம்பாசிபிள் ஆக்ட் வாய்ன்றதுக்கு ஏ அக்ரிஸ் வித் பி டு டிஸ்கவர் ப்ரெஷர் பை மேஜிக். இது வந்து திஸ் அக்ரிமெண்ட் இஸ் வாய்ட் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து மேஜிக் பண்ணி பணம் எடுக்க போறேன் இல்ல இந்த மாதிரி இது வந்து இட் இஸ் வாய்ட் அப்படின்னு சொல்றாங்க, இட் இஸ் இம்பாசிபிள் ஆக்ட்னு சொல்றாங்க. அதான் அதே மாதிரி ஏவும் பியும் கல்யாணம் முடிச்சுக்கலாம் கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இந்த டியூ கோர்ஸ்ல வந்து இடையில திருமணத்துக்கு முன்னாடி ஏ வந்து பைத்தியம் ஆயிடுறாங்க அப்படின்னு சொன்னா இட் பிகம்ஸ் வாய்ட். அதுதான் இட் வென் இட் பிகம்ஸ் இம்பாசிபிள் அப்படின்றது மேரேஜ் வந்து மேட் அப்படின்ற இதில் வந்து பண்ண முடியாது, அது அது வந்து ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் தானே. அதனால லேட்டர் ஸ்டேஜில் வர்றதுனால இட் பிகம்ஸ் இம்பாசிபிள், அதனால அந்த அதுக்கப்புறம் இது வாய்ட் ஆயிடுது. அதுதான் அந்த டிஸ்டிங்ஷனுக்கு. அதே மாதிரி இது இது வந்து செக்ஷன் 56 தான் டாக்டின் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
இந்த டாக்டர் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன், சாரி ஒரே நிமிஷம், சாரி சார், டாக்டர் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னா கான்ட்ராக்ட் சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருது, அதுதான் இந்த இம்பாசிபிள் ஆயிருது. இது இது வந்து நம்ம இத செக்ஷன் 32 சேர்த்து படிக்கணும். செக்ஷன் 32 நம்ம பார்த்தது வந்து கண்டிஷன் கான்ட்ராக்டை பொறுத்தவரையில் நம்ம செக்ஷன் 32 நம்ம பார்த்தோம். அந்த செக்ஷன் 32 வாசித்தா கூட கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். Enforcement of contingent contract contingent on an event happening. அப்ப அது வந்து இது வந்து ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ் அப்படின்றது, ஃபோர்ஸ் மேஜர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபோர்ஸ் மேஜர் அப்படின்னா இது சம் சூப்பர் பவர் இஸ் இன்டர்ஃபியரிங் அப்படின்றது தான் அந்த ஃபோர்ஸ் மேஜர். இட் இஸ் ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஈவன் பை ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ்னு நம்ம சொல்றோம். இந்த ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ் வந்து ஆக்ட் ஆஃப் காட் பை இன்டர்வென்ஷன் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செக்ஷன் 32 உடைய இன்கிரீடியன்ஸ் வந்து வென் ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ், ஒரு ரைடர் கிளாஸ் வந்து இருக்கு, ஒரு ஈவெண்ட் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போ நடந்தால் எந்த மாதிரியான ஒரு சேவிங்ஸ் கிளாஸ் இருக்கோ அது இருந்தால் அந்த ஃபோர்ஸ் மேஜர்ன்றது வந்து செக்ஷன் 32 போயிடும். அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஆர் அன்ஃபோர்ஸின் இன்டர்வெனிங் ஈவெண்ட் அக்கர்ட் அப்படின்றதுனால செக்ஷன் 56 போயிட்டா இட் இது வந்து த டாக்டர் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன். It renders all agreements to the impossible act. Impossible ana act, when the act by itself is impossible appo sonna the agreement becomes void, the agreement by itself is void, then it is becoming impossible appo sonna id anda samayathila it becomes void. Appo section 56 vandu it is doctrine of frustration. The subject matter is frustrated. இது ஃபோர்ஸ் மேஜருக்கும் இதுக்கும் இந்த செக்ஷன் 32 56 நம்மளுடைய இந்தியன் லாவை பொறுத்தவரையில் இது டிஃப்ரெண்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 32 எப்போ அப்ளை ஆகும், செக்ஷன் 56 எப்போ அப்ளை ஆகும்ன்றது, இஃப் சம் கிளாஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஸ்டேட்டட் அப்படின்னு சொன்னால், ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் செக்ஷன் 32 படி அந்த அதன்படி கவர்ன் ஆகும். இட் இஸ் கவர்ன்ட் பை செக்ஷன் 32. இஃப் ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ்லி ஸ்டேட்டட், இப்போ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் எதுவும் ஹேப்பன் ஆகும் ஆகுதோ இல்லையோ அப்படின்னு நம்ம சொல்லலன்னு சொன்னா ஈவன் தென் இட் இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் செக்ஷன் 56 அப்படின்றது தான் இந்த டாக்டர் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்றது. இப்போ நம்ம பார்த்தது வந்து செக்ஷன் 56 நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம செக்ஷன் 57 போயிடுவோம். செக்ஷன் 57 என்னன்னா, தென் ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ், தென் தெர் இஸ் எ ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் டு டூ சர்டன் திங்ஸ் லீகல் அண்ட் ஆல்சோ அதர் திங்ஸ் இல்லீகல். இப்போ ஒரு இது இல்லஸ்ட்ரேஷன் பார்க்குறப்ப சேர்த்து நம்ம பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு, ஏ வந்து பிக்கு வீடு கொடுக்கணும், வீடு விற்கிறாரு, விற்கிறோம்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஒரு 100,000 ஒரு 10,000 சொல்லி அந்த காலத்து இதனால 10,000 விற்கிறாரு. அதில் ஒரு அக்ரிமெண்ட் என்ன சொல்கிறாங்க ஒரு கிளாஸில், இப்போ பி வந்து அந்த வீடை வந்து ஒரு கேம்பிளிங் ஹவுஸாக பயன்படுத்தினார்னு சொன்னால் 50,000 கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால், 10 செட் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ் வேலிட் கான்ட்ராக்ட், ஏன்னா வீடை விற்கிறேன் 10,000 கொடுக்குறேன்றது இட் இஸ் எ பார்ட் செவரபிள் செவர் பண்ணுறோம். இதை பிரித்து பார்க்குறப்ப நம்மளுக்கு இந்த பார்ட் வந்து இட் இஸ் லீகல் அண்ட் தி செகண்ட் பார்ட் வந்து இட் இஸ் இல்லீகல். ஹவுஸ் கேம்பிளிங்காக நம்ம வைக்கிறோம்ன்றது வந்து இல்லீகல், அதனால் அதை பொறுத்த வரல இட் இஸ் வாய்டு. அதனால என்டையர் ஆஸ்பெக்ட் நீட் நாட் பி ஹெல்ட் அஸ் வாய்டு. இதை வந்து செவர் பண்ணி
நம்ம பிரிஞ்சு பார்த்துட்டு செகண்ட் செட் ஆஃப் ப்ராமிஸ் மட்டும் அண்ணாக்குள்ள அப்படின்னு சொல்றோம். இது நம்ம பாக்குறப்ப அந்த டாக்டர் ஆஃப் செவரபிலிட்டி அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷன்ல படிப்போம்மா ஆர்டிகல் 13ல. அப்ப அதுல வந்து நம்ம அந்த பிரிச்சு பார்த்து நம்ம எது கரெக்டா இருக்கோ அதை நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம், எது தப்பா இருக்கோ அதை வந்து இட் இஸ் வாய்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த செக்ஷன் 57 இட் இஸ் இட் இஸ் சிமிலர் டு தி கான்செப்ட் ஆஃப் டாக்டர் ஆஃப் செவரபிலிட்டி அஸ் கான்டெம்ப்ளேட்டர் இந்த ஆர்டிகல் 13 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்குவோம். இப்போ அடுத்து செக்ஷன் 58 ஆல்டர்னேட்டிவ் ப்ராமிஸ் தென் ஒன் பிரான்ச் பீயிங் இல்லீகல் அப்படின்னா ஒரு ரெண்டு செட் ஆஃப் ப்ராமிஸ் இருக்கு, அதில் வந்து ஒரு பிரான்ச் வந்து கரெக்டாக லீகலாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை மட்டும்தான் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த உதாரணத்தை பார்த்தா ஈஸியாக நம்மளுக்கு தெரியும். இந்த செக்ஷன் 57 செக்ஷன் 58 உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, செக்ஷன் 57 வந்து ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, செக்ஷன் 58 பொறுத்தவரையில் ஆல்டர்னேட்டிவ் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ்லன்னா ஒரு போர்ஷனில் வந்து ஒரு ஆள் இந்த இதை சொல்கிறாரு, இன்னொரு ஆள் அதை சொல்கிறாரு, அதில் இந்த பார்த்த பொறுத்தவரையில் இல்லீகல்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து ஆல்டர்னேட்டிவ் இது இல்லாட்டி அதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் ஒரு போர்ஷன் வந்து இல்லீகல் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ இந்த உதாரணத்தை பாருங்கள், ஏவும் பியும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, 1000 ரூபா ஏ கொடுக்கணுமா கொடுக்கணும், அதுக்கு வந்து பி வந்து ஒரு அரிசியோ அரிசி ஒரு முறையோ இல்லை கஞ்சாவோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 6 ரூபா வந்துது ஆல்டர்னேட்டிவ் ப்ராமிஸ் இதுவோ அதுவோ அப்படின்னு இருக்கிறப்ப அஸ்ஃபார் அஸ் தி ரைஸ் கொடுக்குறத பொறுத்து இட் இஸ் வேலிடு இட் கேன் பி என்ஃபோர்ஸ்டு. இந்த போர்ஷனை பொறுத்தவரை இந்த ஆல்டர்னேட்டிவா அது இந்த ஓபிஎம் இதை கொடுக்குறத பொறுத்தவரையில் இட் இஸ் வாய்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி 58 சொல்றாங்க. இப்போ இது வந்து வித் ரிகார்ட் டு தி சப்சாப்டர் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் அந்த 5th சப்சாப்டரை பொறுத்தவரையில் செக்ஷன் 51-58. அடுத்து சப்சாப்டர் வந்து அப்ராப்ரியேஷன் ஆஃப் பேமெண்ட், பேமெண்ட்டை எப்படி அப்ராப்ரியேட் பண்ணணும் அப்படின்றது செக்ஷன் 59-61. இதை நான் சுருக்கமாக டேபிளர் காலம் போட்டு வச்சுருக்கேன் அதனுடைய இன்கிரீடியன்ஸை. தென் எ டெட் இஸ் இண்டிகேட்டட், ஒரு பேமெண்ட் கொடுக்குறாங்க அதில் வந்து தெர் ஆர் செவரல், இந்த அப்ராப்ரியேஷன்ன்றது எப்போ வரும்னு சொன்னால் தென் தெர் ஆர் செவரல் லயபிலிட்டிஸ். இப்போ நம்ம இபியில் பார்த்தா அப்ராப்ரியேஷன் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது எதுக்குன்னா இப்போ ஒரு ஒரு கடன் ஒரு ஆள் கடைக்காரரு, அவர் வந்து ஒரு 10 பேங்க்ல கடன் வாங்கியிருக்காரு, இல்லை 10 ஆள்கிட்ட கடன் வாங்கியிருக்காருன்னா 10 பேருக்குமே ஹி இஸ் லயபிள் டு பே தி டெட். அப்போ இவர் ஒரு அமௌண்ட்டு இவருடைய சொத்து ஏலத்துக்கு வருது இல்லை அப்படின்னா இதை வந்து எதில் அப்ராப்ரியேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஈபியில் பார்ப்போம். அதே மாதிரி தான் இங்கேயுமே இப்போ வென் இயர் டெட் வென் தெர் ஆர் செவரல் டெட்ஸ் அப்படின்னா இந்த பேமெண்ட்டை வந்து ஒரு இந்த டெட்டுக்கு தான் அப்புறம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இட் வாஸ் அக்ரீடுன்னு சொன்னால் அந்த கடனுக்கு மட்டும்தான் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுதான் செக்ஷன் 59. இப்போ வெண்டு அடுத்த செக்ஷன் 60 கொஞ்சம் நம்ம சீக்கிரமாகவே போவோம், ஏன்னா அன்றைக்கு செக்ஷன் 60 வந்து வென் எ டெட் இஸ் நாட் இண்டிகேட்டட் அப்படின்னா இப்போ கடன் வந்து இண்டிகேட் பண்ணலை, எந்த கடனுக்கு இந்த பணத்தை வந்து வரவு வைக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணலை அப்படின்னு சொன்னால் இது வந்து இட் இஸ் தி டிஸ்கிரிஷன் ஆஃப் தி ஒன் பார்ட்டி, டிஸ்கிரிஷன் ஆஃப் தி கிரெடிட்டர் எந்த கடனுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை அவர் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது செக்ஷன் 61 வென் நெய்தர் பார்ட்டி அப்ராப்ரியேட், வேற எந்த வேற எந்த இதுமே சொல்லலாம் அப்படின்னா இட் ஷால் பி அட்ஜஸ்ட் இட் ஷால் பி அப்ளைடு இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் டெட் இன் ஆர்டர் ஆஃப் டைம். இப்போ நெய்தர் பார்ட்டி எந்த ஒரு தரப்பினருமே இதை அப்ராப்ரியேட் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லலை,
இப்ப அதே மாதிரி ரெண்டு 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 கடனுமே ஒரே தேதியில இருக்கு அப்படின்னு சொன்னா இட் ஷால் பி அட்ஜஸ்டட் ப்ரொபோஷனலி, இதுலயும் பாதி வைக்கணும் இதுலயும் பாதி வைக்கணும், இல்ல எதுலையுமே ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா எது முக கடனோ அந்த இதுக்கு வர வைக்கணும், அதுக்கு அடுத்த இது வைக்கணும் அப்படின்றது தான் செக்ஷன் 59-61. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? கான்ட்ராக்ஷன்ஸ் நீட் நாட் பி பெர்ஃபார்ம், அதுதான் நம்ம அந்த அப்படின்னா இது வந்து கான்ட்ராக்ட் போல நம்ம குவாசி கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். குவாசி கான்ட்ராக்ட் நம்ம எப்ப சொல்லுவோம்னா இது நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால நம்ம சொல்லுவோம், குவாசி ஜுடிஷியல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குவாசி ஜுடிஷியல் பவர்ஸ் அப்படின்றது வந்து குவாசி அப்படின்னா அது போல போன்ற அப்படின்ற மாதிரி அர்த்தம். குவாசி ஜுடிஷியல் அப்படின்னா நீதிமன்றம் போல இருக்கிறது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால நம்ம பார்த்தா வென் தி பவர்ஸ் ஆஃப் தி ஜுடிஷியரி இஸ் டெலிகேட்டட் டு சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர் எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா தே ஆர் குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி. இப்ப ட்ரிபியூனல்ஸ் இதெல்லாம் வந்து குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வென் தாசில்தார் பாசஸ் சம் ஆர்டர்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் ரெவன்யூ பவர்ஸ் அப்படின்னு சொன்னா இது வந்து குவாசி ஜுடிஷியல் பவர், அதுவும் நீதிமன்றம் போல செயல்படுறது. அது மாதிரி தான் அந்த குவாசி கான்ட்ராக்ட் அப்படின்றது கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கிறது. அப்ப இது வந்து அந்த கான்ட்ராக்டோட இன்கிரீடியன்ட் மாதிரி எக்ஸ்பிரஸா இல்லாம ஆனா கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் கிரியேட் ஆகும், அதுதான் குவாசி கான்ட்ராக்ட். செக்ஷன் 68 வந்து கிளைம் ஆஃப் நெசசரிஸ் சப்ளை டு எ பர்சன் இன்கேபபிள் ஆஃப் கான்ட்ராக்டிங் ஆர் இன் ஹிஸ் அக்கவுண்ட். இதுல இன்கேபபிள் ஆஃப் கான்ட்ராக்டிங் இன்டூ எ கான்ட்ராக்ட், இன்கேபபிள் ஆஃப் என்ட்ரிங் இன்டூ கான்ட்ராக்ட்ன்ற ஒரு இன்கிரீடியன்ட், ஹூம் ஹி இஸ் லீகலி பவுண்ட் டு சப்போர்ட் ஆர் அதாவது அந்த இன்கேபபிள் ஆஃப் என்ட்ரிங் இன்டூ கான்ட்ராக்ட் ஒரு தரப்பா இருக்கலாம், அல்லது அவரை பராமரிக்கிறதுக்கு யாருக்கு லயபிலிட்டி இருக்கோ அவரா இருக்கலாம். சப்ளைடு பை அனதர் பர்சன் வித் நெசசரி சூட்டட் டு ஹிஸ் கண்டிஷன்ஸ் இன் லைஃப், அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான நெசசரி அத்தியாவசியமான தேவைகள், அத்தியாவசிய தேவைகளை வந்து அவருடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய இதை வந்து ஒரு ஆள் சப்ளை பண்றாரு. சப்ளை ஆஃப் நெசசரி, நெசசரிஸ்னா ஃபுட் ஷெல்டர் கிளாத்ஸ் அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்லலாம். மற்றபடி அவருக்கு தேவையான எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல எது தேவைன்றத வந்து அந்தந்த ஃபேக்டர் டிசைட் பண்ணலாம். இது மாதிரியான விஷயங்களை செஞ்சாருன்னு சொன்னா ஒரு ஆள் செய்யறாரு அப்படின்னா எக்ஸ்பிரஸா கான்ட்ராக்ட் இல்லை, ஈவன் தென் தி பர்சன் ஹூ சப்ளைடு சச் நெசசரி திங்ஸ் இஸ் என்டைட்டில்டு ஃபார் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஃப்ரம் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் சச் இன்கேபபிள் பர்சன் அப்படின்றதான். இதுல நம்ம இல்லஸ்ட்ரேஷன் எப்படி சொல்றாங்கன்னா பி வந்து மனநலம் பாதிக்கப்பட்டாலு அவருக்கு தேவையான பொருட்களை வந்து சப்ளை பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஏ வந்து இஸ் என்டைட்டில் டு ரீஎம்பர்ஸ் ஃப்ரம் தி பீஸ் ப்ராப்பர்ட்டி பண்ணி சொத்து இருந்தா அவருக்கு வந்து எடுத்துக்கலாம். அந்த நெசசரிஸ் அப்படின்றது என்னன்றது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்கம்ஸ்டன்சஸ், இதுதான் செக்ஷன் 68. இந்த செக்ஷன் 68ல முக்கியமானது வந்து இன்கேபபிள் ஆஃப் என்ட்ரிங் இன்டு எ கான்ட்ராக்டா இருக்கணும், அல்லது அவருடைய அவரை மெயின்டைன் பண்ணக்கூடிய கடப்பாடு உள்ள ஒரு நபரா இருக்கணும், அவருக்கு வந்து நெசசரி சப்ளை பண்ண விஷயமா இருந்தால் மட்டும்தான் ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷன் 69ல ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் பர்சன் பேயிங் மணி டியூ பை அனதர் இன் பேமெண்ட் வித் ஹீஸ் இன்ட்ரெஸ்ட், இது வந்து ஒரு ஆள் பணம் கட்டணும் அதுக்கு வந்து இவர் பணம் கட்டலை, பணம் கட்டாததுக்கு இன்னொரு ஆள் பே பண்றாரு, அது எதுக்குன்னா அந்த அந்த நபருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அந்த பேமெண்ட்ல, அந்த பேமெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு நபர்
பட் ஹி இஸ் நாட் லீகலி பவுண்ட் டு பே தி அமௌண்ட் அப்படின்னா இஃப் ஹி மேக்ஸ் பேமெண்ட் இருந்ததுன்னா ஹி இஸ் என்டைட்டில்ட் டு பி ரீஇம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு இதுக்குன்னே ஒரு கேஸ் என்னன்னா இந்த டாக்ஸ் அரியர்ஸ் நம்ம அந்த இன்வெஸ்டேஷன்ல அதான் சொல்றாங்க. அதாவது ஒரு டாக்ஸ் அரியர்ஸ் இருக்கு, அந்த டாக்ஸ் அரியர்ஸை வந்து ஓனர் தான் கட்டணும், அதை கட்டாம இருக்கிறாரு, அதை வந்து ப்ராப்பர்ட்டிக்கு ஏலம் கொண்டு போறாங்க. அப்ப இவர் உள்ள இருக்க டெனன்ட் கட்டுறாரு, கட்டுறாருன்னு சொன்னா அந்த அமௌண்ட்டை வந்து இவர் ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவர் ஹி இஸ் அந்த டெனன்ட் இஸ் நாட் பவுண்ட் டு பே தி அரியர்ஸ் டாக்ஸ் அரியர்ஸ் பட் ஹி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் தி ப்ராப்பர்ட்டி. இஃப் எனி ஆக்ஷன் இஸ் டேக்கன் ஃபார் ரெக்கவரி ஆஃப் அரியர்ஸ் சொன்னா த டெனன்ட் வில் பி எவிக்டட் ஃப்ரம் தி ப்ராப்பர்ட்டி. அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அவர் கட்டுறாரு. இது நம்ம நம்ம ரெவன்யூ டாக்ஸ் அரியர்ஸ் அப்படின்றதுக்குள்ள கூட போகாம சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு வாடகை இருக்கும், இபி அமௌண்ட்டு இபி இபிக்கு வந்து பில்லு வந்து நான் கட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது டெனண்டுடைய லைபிலிட்டி அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இதே இப்போ இபி டிபார்ட்மெண்ட்ல என்ன செய்யறாங்க, திடீர்னு ஒரு 10,000 ரூபா நீ டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கனெக்ஷனுக்காக இப்ப இந்த மாதிரியான இது நம்ம அதிகமா அந்த ஆர் ஷோப்ல நம்ம பார்ப்போம். இதுதான் செக்ஷன் 69 70ல பார்ப்போம். செக்ஷன் 70க்கு பேர் அடுத்தது இட் இஸ் அபவுட் தி ஆப்ளிகேஷன் ஆஃப் பர்சன் என்ஜாயிங் பெனிஃபிட் ஆஃப் நான் கிராட்டிட்யூஸ் ஆக்ட். இப்போ நான் கிராட்டிட்யூஸ் ஆக்ட்னு சொன்னால் அதாவது ஒரு ஒரு ஆள் அந்த வேலையை செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனால் செய்கிறாரு. அது எப்படி செய்கிறாருன்னா அவருடைய இன்டென்ஷன் இல்லாமல் செய்கிறாரு. அதுதான் எ பர்சன் லாஃபுல்லி டஸ் எனிதிங் ஆர் டெலிவர்ஸ் எனி திங் நாட் இன்டென்டிங் டு டூ ஸோ கிராட்டிட்யூஸ்லி. இப்போ ஃப்ரீயாக செய்யணுன்ற எண்ணம் அவருக்கு இல்லை, அந்த எண்ணத்தில் இல்லாமல் ஒரு ஒரு இதை செய்கிறாரு அப்படின்னு செய்கிறாரு. அதை அதர் பார்த்து என்ஜாய் சம் பெனிஃபிட்ஸ்ன்னு சொன்னால் அந்த பெனிஃபிட் என்ஜாய் பண்ணதுக்கு ஹி இஸ் பவுண்ட் டு மேக் பேமெண்ட் மேக் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்னென்னா ஏ வந்து ஒரு பலசரக்கு கடைக்காரர், அவர் வந்து ஒரு 4 வீடு இருக்கு, 4 குவார்டர்ஸ் 4 வீடு இருக்கு. 4 வீட்டில் வந்து ஏ வீட்டில் வந்து ஒரு மூட்டை அரிசியை வந்து இறக்கி விட்டு போயிடுறாரு. இது வந்து அவர் வந்து ஃப்ரீயாக கொடுக்கணுன்றது அவருக்கு எண்ணம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து பக்கத்து வீட்டில் கொடுக்க வேண்டிய பொருளை வந்து எனக்கு கொடுத்துட்றாரு. நானும் சத்தம் இல்லாமல் என்ன பண்ணுறேன், அரிசியை வச்சு நான் பாட்டுக்கு அரிசி பலசரக்கு சாமான் நான் பாட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவருடைய இன்டென்ஷன் வந்து கிராட்டிட்யூஸாக செய்யணுன்றது அவருக்கு என்ன இல்லை, மிஸ்டேக்காக வந்து செஞ்சிடறாரு. அப்போ நான் அதை பயன்படுத்திட்டேன்னு சொன்னால் ஐ ஹவ் டு மேக் காம்பன்சேஷன், ஐ ஹவ் டு மேக் தி பேமெண்ட் அப்படின்றது தான் இருந்தது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறாங்க, ஏ சேவ்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பி ஃப்ரம் ஃபயர். ஒரு வீடு தீ பிடிக்குது, பி போய் உதவி செய்கிறாரு, அதை வந்து அவர் பைசா வாங்கிட்டு செய்வேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் அக்ரிமெண்ட் எதுவுமே இல்லாத பட்சத்தில் இட்ஸ் நாட் என்டைட்டில் ஃபார் காம்பன்சேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் செக்ஷன் 70 அப்படின்றதான் இருந்தது. இப்போ அடுத்து செக்ஷன் 71 இதுவும் குவாசி கான்ட்ராக்ட். இதெல்லாம் குவாசி கான்ட்ராக்ட் தான், கான்ட்ராக்ட் ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் இட் இஸ் லைக் ஏ கான்ட்ராக்ட் அப்படின்றது தான். ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபைண்டர் ஆஃப் குட்ஸ். இப்போ ஒரு பொருள் வந்து கீழே கிடக்கு, அதை வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த வச்சிருக்க ஆளுக்குடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா இட் இஸ் சேம் அஸ் தட் ஆஃப் பெய்லி. பெய்லிக்கு என்ன பெய்லி பெயில்மெண்ட்ன்றது நம்ம அடுத்து ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ல இருக்கு செகண்ட் பார்ட்ல. இந்த பெயில்மெண்ட் அப்படின்னா இது நம்ம உதாரணத்துக்கு சொல்றோம்னா ஒரு பொருளை வந்து நான் ஏதோ ஒரு வேலைக்காக கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பொருள் இப்போ நான் போய் சட்டத்தை கை கொடுக்குறேன், ஒரு சட்டை துணிமணியை கொடுக்குறேன்னு சொன்னால் இட் இஸ் ஏ கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட். ஒரு வாட்ச் ரிப்பேர் பண்ண கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வாட்ச் வந்து ஒரு பெயில்மெண்ட் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது அவருடைய வேலை. இது அவருக்கு என்ன அந்த டெய்லி என்ன செய்யணும்னா அந்த பொருளை சட்டையை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும், வாட்டை வந்து பாதுகாப்பாக வச்சு ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுன்றது தான் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி தான் ஃபைண்டர் ஆஃப் குட்ஸும் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான்
he has to be like the owner of the property, and the goods உடைய owner எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இவர் அது செயல்படணும் அப்படின்றது அந்த அடுத்த செக்ஷன் 72 லயபிலிட்டி ஆஃப் பர்சன் டு ஹூம் மணி இஸ் பெய்ட் ஆர் திங் டெலிவர்ட் பை மிஸ்டேக் ஆர் கோயர்ஷன். ஒரு ஒரு பணத்தை வந்து ஒரு ஆள் கொடுக்குறாரு, இதை வந்து மிஸ்டேக்காக கொடுத்துட்றாரு, இல்லை ஒரு பொருளை வந்து மிஸ்டேக்காக கொடுக்குறாரு, இல்லை யாரோ கம்பல்சனில் கொடுக்குறாருன்னு சொன்னால் அந்த பொருளை வந்து ரீபே பண்ணணும் ஆர் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றது தான் செக்ஷன் 72 குவாசி கான்ட்ராக்ட். இது தோ கான்ட்ராக்ட் மாதிரி வந்து ப்ராமிஸ் ஆர் ப்ராமிஸி ஆஃபர் அக்செப்டன்ஸு கன்சிடரேஷன் ஒன்றுமே கிடையாது, ஆனால் பை மிஸ்டேக்கில் ஒரு இது டெலிவரி ஆகுது, அதுதான் அந்த குவாசி கான்ட்ராக்ட். எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸில் இது வந்து குவாசி கான்ட்ராக்ட் அப்படின்றது அந்த லயபிலிட்டி இதெல்லாம் வச்சுருக்கோம் செக்ஷன் 72. இது நம்ம இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் சொன்னாலே நம்மளுக்கு புரியும் நினைக்கிறேன், ரொம்ப டீப்பாக உள்ளே போகலை. செக்ஷன் அடுத்த சாப்டர் 6 லாஸ்ட் சாப்டர் போயிடுவோம். Last chapter of the day, it is of the consequences of breach of contract. Breach of contract samayathila enna enna consequences yerpadum apdindradha section 73 to 75. Next slide poralama 73 potu 73 section 73. Idhula vandu the party who suffers from breach of contract is entitled to receive compensation. யார் வந்து அக்ரீவ்டு பார்ட்டியோ பிகாஸ் ஆஃப் தி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னா ஹி இஸ் என்டைட்டில்டு ஃபார் லாஸ் ஃபார் காம்பன்சேஷன் அப்படின்றது தான். அது எப்படின்னா இந்த யூஸ்வல் கோர்ஸ் ஆஃப் திங்ஸ் த லாஸ் ஆர் டேமேஜ் வந்து யூஸ்வல் கோர்ஸ் ஆஃப் திங்ஸில் இருக்கணும். ஆர் த பார்ட்டிஸ் நியூ அந்த எவ்வளவு லாஸ் அண்ட் டேமேஜுன்றத வந்து அந்த பார்ட்டிஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா வாட் இஸ் தி லாஸ் அண்ட் டேமேஜ் லைக்லி டு ரிசல்ட் ஃப்ரம் பிரீச், அது எவ்வளவு இருக்குன்ற மாதிரி ஒரு இது அனுமானம் இருக்கணும். இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அக்ரீவ்டு பார்ட்டி இஸ் என்டைட்டில் ஃபார் காம்பன்சேஷன், அதான் செக்ஷன் 73. இது வந்து இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள், இட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி அப்ளிகபிள் டு குவாசி கான்ட்ராக்ட் அப்படின்றத பார்ட் 2 ஆஃப் செக்ஷன் 73. நெக்ஸ்ட் சார், இதுக்கு எக்ஸாம்பிளும் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்தாலே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், அதை நீங்கள் அதை நம்மளே படித்து பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். செக்ஷன் 74 போயிடுவோம். செக்ஷன் 74 வந்து காம்பன்சேஷன் ஃபார் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் வேர் பெனால்டி இஸ் ஸ்டிப்புலேட்டட். இப்போ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டில் ஒரு ஒரு பெனால்ட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு கான்ட்ராக்டில் வந்து, அதிலே ஒரு கிளாஸ் வருது இந்த மாதிரி வென் ஏ பார்ட்டி ஹஸ் கமிட்டட் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னால் இவ்வளவு ரூபாய் வந்து இப்போ செலுத்தணும் அந்த அக்ரீவுடு பார்ட்டிக்கு, யாரை பிரீச் பண்ணுறாங்களோ செலுத்தணும்னு சொன்னோம்னா அந்த அமௌண்ட்டை வந்து கட்டணும் அப்படின்றதான் செக்ஷன் 73 ஒன்று. ஆர் இஃப் எனி அதர் ஸ்டிப்புலேஷன் ஆஃப் பெனால்ட்டி அப்படின்னு வேற ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் வேற ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டை கட்டணும் அப்படின்றதான் அடுத்த கிளாஸ். இஃப் எனி அதர் ஸ்டிப்புலேஷன் ஆஃப் பெனால்ட்டி இஸ் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொன்னால் தி அக்ரீவ்ட் இஸ் என்டைட்டில் டு ரிசீவ் த ரீசனபிள் காம்பன்சேஷன் நாட் எக்ஸீடிங் தி அமௌண்ட் ஸோ நேம் ஆர் தி பெனால்ட்டி ஸ்டிப்புலேட். ஒன்று அமௌண்ட் சொல்லியிருக்கிற அமௌண்ட்டை கொடுக்கணும், அப்படி இல்லாட்டி எவ்வளோ பெனால்ட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை அதுக்கு மிக இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்றதான். இப்போ எக்ஸ்பிளனேஷனில் சொல்கிறாங்க, இப்போ stipulation for increase the interest from date of default may be by way of penalty. இப்ப நம்ம லோன் வாங்குறோம், லோன் வாங்குறோம்னா அதுல வந்து டிஃபால்ட் ஆயிருக்குன்னு சொன்னா 24% வட்டி கட்டணும். ரெகுலரா கட்டுறதுன்னா 1%, if you have come to defaultனா the debtor has to pay increase the interest. அப்ப நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு எல்லாம் சொல்றாங்கல்ல அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் அதுல சேக்குறாங்க. இது மாதிரி இருக்கிறதும் இந்த செக்ஷன் 74 பெனால்டி ஃபிக்ஸ் பண்ணுறது ஸ்டிப்புலேட் பண்ணுறது அப்படின்றது நம்மளுக்கு எக்ஸ்பிளனேஷனில் சொல்கிறாங்க. அதில் எக்ஸப்ஷன் சொல்கிறாங்க, வேர் எனி பர்சன் என்டர்ஸ் இன்டு எனி பெயில் பாண்ட் இஸ் லைபிள் டு பே தி ஹோல் சம் மென்ஷன் தி பாண்ட். இது நம்ம எக்ஸாம்பிளுக்கு பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்போம், இல்லை நம்ம கோர்ட்டில் கிரிமினல் கோர்ட்டில் பெயில் பாண்ட் நம்ம எழுதி கொடுப்போம். இந்த மாதிரி
பெயில் பார்லமெண்ட்டுடைய கன்டென்ட் வந்து இத்தனாம் தேதி நான் ஆதரவாகிறேன், ஆதரவாகாட்டி இவ்வளவு ரூபாய் அரசுக்கு ஆதாயமாக்குகிறேன் அப்படின்றது ஓன் பாண்ட், பர்சனல் பாண்ட். இதே சப்போஸ் சூரிட்டிஸ் எக்ஸிக்யூட் பண்றது, இவர் வந்து இத்தனாம் தேதி ஆதரவாரு, அப்படி ஆதரவாகாட்டி அந்த பணத்தை வந்து நான் கட்டுறேன், நாங்க ரெண்டு பேரும் ஜாமீன்தார் கட்டுறோம் அப்படின்னு சொல்றதுதான் பெயில் பாண்டுடைய கண்டென்ட். இதுல வந்து இந்த பெயில் பாண்டுல எவ்வளவு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த அமௌண்ட்டை அப்படியே கட்டணும் அப்படின்றதா இந்த எக்ஸப்ஷன், அதுல எக்ஸ்ட்ரா எக்ஸப்ஷன் சொல்றாங்க. அடுத்து வந்து செக்ஷன் 75 போயிடுவோம், லாஸ்ட் செக்ஷனு. செக்ஷன் 75 வந்து பார்ட்லி ரைட்ஃபுல்லி பார்ட்டி ரைட்ஃபுல்லி ரிசைண்டிங் கான்ட்ராக்ட் இஸ் என்டைட்டில் டு காம்பன்சேஷன். இது ஜென்ரலாக சொல்லிட்டாங்க 73, 74, 75 நம்ம பார்த்தோம். இதுல இதுல நம்ம பார்க்கறதே when a party is rescinding the contract appo sonna the aggrieved person is entitled for compensation rada section 75 enna solranga when a person rescinds the contract rightfully avaru vandu sariya correct ah resign pandraru appadina and the rightfully rescinding party is entitled for compensation appo solranga idha nama and cinema a paadagar vandu பாடுறதுக்கு ஒத்துக்கிறாரு, ஒரு இடையில ஒரு நாள் பிரீச் பண்றாரு அப்படின்னா இப்ப பி வந்து அதை ரத்து பண்றாங்கன்னு சொன்னா பி வந்து என்டைட்டில் ஃபார் காம்பன்சேஷன். அதுதான் அந்த ரைட் ஃபுல்லி ரிசைன் பண்ணா பி இஸ் என்டைட்டில் ஃபார் காம்பன்சேஷன் அப்படின்றதுதான் செக்ஷன் 75. வித் திஸ் வி ஆர் வி ஹவ் கம் டு அன் எண்ட். சார் தேங்க்யூ சார், இந்த லாஸ்ட் போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் வேகமா நினைக்கிறேன். அதை விட இன்னும் நல்லா பண்ணிருக்கீங்க, இன்னும் நல்லா இப்போ ஃபர்தராக இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நிறைய சைட்டேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் ஸ்லைட்ஸ் ஸ்லைட் ஷோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சர்க்குலேட் பண்ண போகிறோங்க, நம்ம குரூப்பில் வந்து உங்களுடைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனும் நாங்கள் வந்து சர்க்குலேட் பண்ண போகிறோம், வீடியோவும் அப்லோட் பண்ண போகிறோம். யாராவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், நான் அன்மியூட் பண்ணுவேன். பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஹாவ் எனி கொஸ்டின் யூ கேன் ரைஸ். Nobody has thank you very much. Yeah, thank you very much. Gomadhi ma'am, yes. Yes. Ma'am, you can ask your question. Aya, good evening. Vanakkam madam, solunga. Vanakkamya. It was so wonderful. போன வாட்டி ரொம்ப கிளியரா இருந்துச்சு, இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப கிளியரா இருந்துச்சு. இங்கயா வெரி நைஸ். எனக்கு வந்து ஒரே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் இங்கயா, பிரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ், பிரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் மீன்ஸ் தோஸ் ஹூ ஆர் தி பார்ட்டி டு தி கான்ட்ராக்ட்ஸ் அலோன் ஆர் என்டைட்டில் டு பெர்ஃபார்ம். அதுல ஏதாவது எக்ஸெப்ஷன்ஸ் இருக்காங்கயா? பிரிவிட்டி டு கான்ட்ராக்ட்ஸ் எக்ஸெப்ஷன்ஸ், தட்ஸ் மை க்வெஸ்சன். இட் வாஸ் சோ நைஸ் இங்கயா. The, before addressing the question raised by Komadi madam, I must reveal the fact that the first ever mudichana avanga enakku suggestion sonanga, ipo nammalku avanga vandu lecturer nala avanga nariya suggestion sonanga, adu nariya naan use pannidaen. Na suggestion solralave illa ngiya, neenga already a storehouse da ngiya, thank of information. Privity to contract exception what is solving yeah that's it. But privity to contract appadina adha namma and contract act la namma evlo sonna and privity patti namma discuss panala. Privity of contract appadina the parties to the contract adha they have rights and liabilities, adhaavad the contract is bound or it creates rights and liability between the parties. The in other words, or in simple, the contract will bind the parties to the contract.
ஓகே அந்த பார்ட்டிஸ் மட்டும் தான் பைன் பண்ணும் அதுதான் பிரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் அது அது உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா நீங்க குவெஸ்டின் நீங்க பதில் வச்சுட்டு இருந்தீங்க இப்ப எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அந்த அதர் தேன் பார்ட்டிஸும் they are entitled for right and இதுனா then some right or when some right is accrued in favor of third party அப்படினு சொன்னா அந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல third party can enforce the contract அப்படின்றத நான் அசியூம் பண்றேன் எஸ் அம்யா any examples ஆங்க any examples இருக்குமா privity of contracts any example live representatives இப்ப ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு நம்ம இப்ப நம்ம டெவல்யூஷன் ஆஃப் ரைட்ஸ் ரைட்ஸ் டு தி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸ்ல தே ஆர் நாட் பார்ட்டிஸ் டு தி கான்ட்ராக்ட் எட் தே ஆர் என்டைட்டில் ஃபார் எனி ரைட்ஸ் அண்ட் ஈவன் தே ஆர் பவுண்ட் பை தி கான்ட்ராக்ட் எனி லயபிலிட்டி ஆர் ஆப்ளிகேஷன் இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃபார் தேர்ட் பார்ட்டிஸ் இஸ் ஆல்சோ பவுண்ட் பை தி contract trust can be the example yeah trust la varuma any trust activities trust beneficiary alla varuma anga trust adu varum madam adha nam eduthukalam okay law of agency la nam eduthukalam representatives endha mariyana adha bind pannunga third parties sixth in sixth sense vandu it shall not make extended to other parties or it shall not be extended to the parties who are not parties to the contract okay yeah it was so wonderful yeah and the slide show vandu romba score pannirchinga yeah so unga speech paari slide show paari 100 vandirchinga illa illa enna inga epdi solreenga nalla vandichinga very fantastic contracts yaar edathalum ipdi thaanga irukum adha unma contracts can't be made more lively than this thank you so much thank you madam wonderful yeah Come you can mute yourself arivalagan not hand raise arivalaga hello good evening lakshmi good evening lakshmi sir na solunga sir 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 na second year law college student pesurenga ya ayya ya enakku vandute doctrine of frustration irukku lingya aama sir அது அது இப்போ இந்த பேண்டமிக் டைம்ல பயங்கரமா நம்ம எந்த வகையில டெனன்சி ஆக்ட் கீழே நம்ம பண்ண முடியுங்கயா ஜெனரலா ஒரு அந்த டாக்ட்ரின் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல சார் நம்ம அந்த டாக்ட்ரின் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்றது செக்ஷன் 56ல நம்ம சொன்னோம் இதே வந்து ஃபோர்த் மேஜர் அப்படினு ஒரு கிளாஸ் இருக்கு அது வந்து செக்ஷன் 32ல நம்ம பார்த்தோம் ஆமாங்கயா ஆமாங்கயா அதாவது when a class is specifically stated அப்படினா it is governed under section 32 fourth measure இந்த மாதிரியான ஒரு ஈவென்ட் கண்டிஷன் இப்படி இருக்கு அப்படினு சொன்னா அந்த டைத்துல ஒரு எக்ஸ்பிரஸாவே ஒரு கிளாஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கான்ட்ராக்ட் அந்த கான்ட்ராக்ட் அந்த டேர்ம்ஸ் படி போயிடும் அந்த கிளாஸ் படி ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ் படி சப்போஸ் இப்ப அந்த கிளாஸ் வந்து இல்லைன்னு சொன்னா அப்பதான் செக்ஷன் 56க்குள்ள வருது ஓகேங்க ஓகேங்க இட் இஸ் பிகமிங் வாய்ட் அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் இப்ப நம்ம அந்த கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்து அந்த ஃபோர்ஸ் மேஜர்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில நிறைய சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் மட்டும் வந்திருந்தது அதுல ஒரு டெல்லி ஹைகோர்ட் ஆர்டர் வந்து போன செஷன்ல நான் ரெஃபர் பண்ணேன் அதுல வந்து தி ஹைகோர்ட் ஆஃப் டெல்லி ஹஸ் அப்சர்வ் தட் தி பேண்டமிக் சிச்சுவேஷன் இஸ் நோ டவுட் எ ஃபோர்ஸ் மேஜர் அப்படின்னு சொல்றாங்க இட் இஸ் எ சூப்பர் பவர் சூப்பர் ஃபோர்ஸ் சுப்பீரியர் ஃபோர்ஸ் தட் இஸ் ப்ரிவென்டிங் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆல் தி கான்ட்ராக்ட்ஸ் தட் கேன் நெய்தர் இட் வாஸ் நெய்தர் ஆன்டிசிபேட் இட் கெனாட் பி anticipated and controlled அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் இப்ப இதுல இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனை பொறுத்தவரையில அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட் இப்ப எல்லா கான்ட்ராக்ட்ல எல்லா கடன்களையுமே நம்ம வந்து இந்த ஃபோர்ஸ் மேஜர் டாக்டர் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட முடியாது சிலது சர்வே ஆகிற
கேசஸ் பொறுத்த வரையில நம்ம சொல்ல முடியாது. இல்ல இப்ப முடியவே முடியல, செய்யவே முடியல, இட் இஸ் பியாண்ட் தி கண்ட்ரோல் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்ப இட் இஸ் நாட் தேர் வில் நாட் பி எனி ஸ்ட்ரைட் ஜாக்கெட் ஃபார்முலா சார். கரெக்ட். ஓகேங்க, ரொம்ப சிறப்பா. டிபெண்ட்ஸ் அப்ஆன் தி நேச்சர் ஆஃப் தி கான்ட்ராக்ட். ஓகேங்க, ஓகேங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றி நன்றி சார், நன்றி சார். ஸ்டே சேஃப் சார். ஓகே. ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஹேண்டைஸ் பண்ணவங்கள அட்மிட் பண்ணியாச்சு. சரிங்க, யாரோ கண்ணன் ஒருத்தர் ஹேண்டைஸ் பண்ணிருக்காரு. சோ அப்படிங்களா, எனக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகுறதுங்க அறிவழகன் கண்ணன் வந்து ஹேண்டைஸ் பண்ணி மிஸ்டர் கண்ணன் யூ கேன் ஆஸ்க். ஹலோ, ஹலோ சார், குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். சார், செக்ஷன் 36-க்கும் செக்ஷன் 56-க்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கு. அதுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்கு? 36 and 56 அப்படின்றது செக்ஷன் 36. செக்ஷன் 56 வந்து டாக்டர் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன், அக்ரிமெண்ட் டு டூ இம்பாசிபிள் ஆக்ட். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்து சார், நம்ம எப்பன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து தென் இட் வாஸ் கிரியேட்டட் த மொமெண்ட் இட் இஸ் வாய்ட் அப்படி இட் இட் இஸ் அபவுட் தி இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னால் இது வந்து செக்ஷன் 56 கவர் ஆகுது சார். பட் இந்த இதில் வந்து கண்டிஜென்சி வந்து ஒரு ஹேப்பனிங் ஆஃப் தி இதை பொறுத்து டிபெண்ட் ஆகுது இம்பாசிபிள் ஈவெண்ட். இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷனை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். செக்ஷன் 36 பார்த்தீங்கன்னா, ஏ வந்து ஏ அக்ரிஸ் டு பே ருபீஸ் பி டு பி ருபீஸ் 1000. இஸ் ஸ்ட்ரைட் லைன்ஸ் சுட் என்க்ளோஸ் என்க்ளோஸ் எ ஸ்பேஸ். இந்த பேரல் லைன் வந்து என்க்ளோஸ் ஆகும் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. தட் இஸ் வாய்ட் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. இது வந்து கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட் உள்ள கேட்டகரியில் வருது. இந்த இது வந்து செக்ஷன் 56 வந்து பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையில் வருது சார். இது இந்த செக்ஷன் 56 வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். தென் இட் இஸ் பிகமிங் இம்பாசிபிள் அப்படின்னு வர்றப்ப எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸில் இட் இஸ் வாய்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் வாய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சார், வேற ஒன்றும் இல்லை சார். ஆனால் ரெண்டும் சிமிலர் தான் சார், ஒன்றும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. இது கண்டிஷன் கான்ட்ராக்டை பொறுத்தவரையில் மட்டும் சொல்றது செக்ஷன் 36. இது வந்து ஜெனரலா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து சொல்றது வந்து செக்ஷன் 56. ஓகே சார், தேங்க் யூ சார, தேங்க் யூ. யுவர் ஆனஸ்ட் பெர்மிஷன், நான் இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். யுவர் ஆனஸ்ட் பெர்மிஷன், செக்ஷன் 36 பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் கான்ட்ராக்ட். கண்டிஷன் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் நடந்தா அந்த கான்ட்ராக்ட் வந்து ஃபோர்ஸ். அதுல இம்பாசிபிலிட்டி எப்படி வரும்னா, நாளைக்கு மேற்குல சூரியன் உதைக்கு உதிச்சதுன்னா நான் 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டா அது வந்து கண்டிஜென்ட்ல இம்பாசிபிலிட்டி செக்ஷன். கிழக்குல உதிக்கிற சூரியன் என்னைக்கு மேற்குல உதிக்குமோ அப்பதான் வந்து 1,000 ரூபாய் கொடுக்கணும். ஸோ அது கண்டிஜென்ட்ல இம்பாசிபிலிட்டி. செக்ஷன் 56 பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ட் பண்ணா இம்பாசிபிள் ஆக்ட். ஒரு மலையை வந்து ஒரு மணி நேரத்துல நீங்க ஏறி கடந்துட்டீங்கன்னா 1,000 ரூபாய் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்னா, தட் ஆக்ட் இஸ் இம்பாசிபிள் ஆக்ட். அந்த ஆக்டை பண்ணா கொடுக்குறோம் அப்படின்னு செக்ஷன் 56. நேச்சுரலா ஒரு நடக்கவே முடியாத ஒரு விஷயத்துக்கு அக்ரிமெண்ட் போட்ட கண்டிஷன். ஹியூமன் பீயிங்கால செய்ய முடியக்கூடிய விஷயம், பட் இம்பாசிபிள் அது பண்ண 56. இதே வந்து நாளைக்கு மழை பெஞ்சதுன்னா அப்படின்றது கண்டிஜென்ட். கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட்ன்றது இம்பாசிபிள் ஈவெண்ட். அது வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடாது. அது வந்து பார்ட்டியுடைய கண்ட்ரோல் இல்லாத ஒரு ஈவெண்ட் நடந்தது அப்படின்னா, இல்ல நடக்கல அப்படின்னா அது வந்து பார்ட்டியுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடாது. அது கண்டிஜென்ட். பார்ட்டியுடைய கண்ட்ரோல் இருந்தது அப்படின்னா 56. கரெக்ட் சார்,
That's the difference between 36 and 50. Thank you, sir. Thank you very much. Thank you very much, Mr. Kannan, sir. Thank you very much. And once again, I thank all the participants and also our research person. Thank you very much. Yeah, Romba Nandringa, a wonderful session. Thank you, sir. Thank you very much. Thank you, sir. Thank you for the opportunity. Thank you.